புத்தர் அவர்கள் தன்னுடைய சிஷ்யர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தார். அது ஒரு கடுமையான கோடைக்காலம். அவர்கள் நடந்து நடந்து சென்று ஓரிடத்தில் போய் அமர்ந்து விட்டார். பிறகு புத்தர் சொன்னார், அவருடைய தலைமை சிஷ்யர் அனந்தரை பார்த்து சொன்னார், எனக்கு மிகவும் தாகமாயிருக்கிறது, என்னுடைய இந்த திருவோடை எடுத்துக்கொள். நாம் வரும் வழியில் கிட்டத்தட்ட 2 மைல்களுக்கு முன்பு ஒரு சிறிய ஓடை பார்த்தோம் அல்லவா, அங்கிருந்து தண்ணீர் எடுத்து வா என்று கூறினார். உடனே அனந்தர் அதை எடுத்துக்கொண்டு நடந்து சென்று அந்த சிற்றோடையிடம் போன போது அவர் பார்த்த காட்சி, அது மிகவும் குழம்பி போயிருந்தது. அந்த சிறிய ஓடை கீழே இருக்கும் அடியில் இருக்கும் மண்ணெல்லாம் மேலே வந்து காய்ந்து உதிர்ந்த இலைகளெல்லாம் அங்கு ஒன்று கூடி அந்த காட்சியே அவருக்கு அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருந்தது. உடனே திரும்பிவிட்டார். திரும்பி வந்து அவரிடம் சொல்கிறார், பெருமானே, அந்த இடத்தில் இருக்கும் தண்ணீர் நன்றாகவே இல்லை, மிகவும் குழம்பி போயிருக்கிறது, அதை தங்களால் குடிக்க முடியாது. நாம் இன்னும் 2-3 மைல்கள் நடந்தால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அங்கே ஒரு பெரிய ஆறு போகிறது என்று, அதிலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்துக் கொள்ளலாம், சற்று பொறுத்திருக்க வேண்டும் என்று பவ்யமாக வேண்டிக் கொண்டாராம். உடனே புத்த பெருமான் சொன்னாராம், அப்படி இல்லை அனந்தா, நீ மறுபடியும் அந்த இடத்திற்கே போ, அது தெளியும் வரை அங்கேயே உட்கார்ந்து தெளிந்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்துவாய் என்று கூறினாராம். இதை கேட்டவுடன் அவருடைய சிஷ்யருக்கு முதலில் வந்த உணர்ச்சி என்னவென்றால் கோபம். இது என்ன புத்த பெருமான், நாம் அவ்வளவு தூரம் நடந்து போய்விட்டு அந்த ஓடையை சென்று அது எப்படி குழம்பி இருக்கிறது என்று பார்த்து வந்தோம், அந்த தண்ணீரை எடுத்து வருவதால் பிரயோஜனம் இல்லை, பிறகு இவ்வளவு தூரம் திரும்ப வந்திருக்கிறேன், மறுபடியும் அங்கேயே போய் அந்த இடத்திலேயே தண்ணீர் எடுத்து வா என்று சொல்கிறாரே என்று கோபம்தான் முதல் ரியாக்ஷன். ஆனால் அவர் ஒரு அருமையான சீடர், குருவுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு வாழ்க்கை நடத்துபவர், குருவினுடைய வார்த்தைகளை தட்டாதவர். தெளிவு குருவின் திருமே காணல், தெளிவு குரு திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அவருடைய உபதேசங்களை மட்டும் கடைபிடிப்பது அல்லாமல் அவர் என்ன சொன்னாலும் உடனே நாம் பணிந்து அவரிட்ட கட்டளையை நிறைவேற்றுவோம். இவருடைய ரியாக்ஷன்ஸை ஒதுக்கி வைத்துவிட்டு இவர் மறுபடியும் 2 மைல்கள் நடந்து போனார். அதே பழைய ஓடை, சிற்றோடை இன்னும் சற்று குழம்பிய நிலையில்தான் இருந்தது. ஆனாலும் குருதேவர் சொன்னதை ஞாபகம் வைத்து கொண்டு அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டார். அங்கே அவர் அமர்ந்து கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சிறிது சிறிதாக அதன் மேல் உதிர்ந்திருந்த காய்ந்த இலைகள் நகர ஆரம்பித்தன. குழம்பி போயிருந்த அந்த சேற்றிலிருந்து மண்ணானது சிறிது சிறிதாக கீழே சென்று அமர்ந்து விட்டது. சற்று நேரம் கழித்து பார்த்தால் மேலே தெளிவாக தண்ணீர் தெரிந்தது. அந்த தெளிவான தண்ணீரின் வழியே அடியில் உள்ள பொருட்கள் எல்லாம், அந்த மண், அதில் விழுந்திருந்த கற்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்தன. அவர் ஒன்றுமே செய்யவில்லை. அங்கு அந்த இடத்திலேயே சற்று நேரம் அமர்ந்து அதையே பார்த்து கொண்டிருந்தார். உடனே அவருடைய திருவோட்டில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு திரும்பிவிட்டார். அவர் மிகவும் கூர்மையான புத்தி வாய்ந்தவர், அடக்கசீலர், குருவார்த்தையை தட்டாதவர். அதனால் குரு தனக்கு இட்ட அந்த பணியை
செய்வதன் மூலம் ஒரு பெரிய உண்மையை அவர் உணர்ந்து கொண்டார். முதலில் வந்த உணர்ச்சி கோபமாக இருந்தாலும் பயிற்சியில் வந்த அடக்கம் அவரை பேசாமல் சென்று குரு சொன்னபடியே செய்ய வைத்தது. அங்கே இருந்து வந்து புத்த பெருமானை பார்த்தவுடனேயே அந்த தண்ணீரை அவரிடம் சமர்ப்பித்துவிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கையை கூப்பிட்டு அவருக்கு நன்றி தெரிவித்தார். புத்த பெருமான் புன்மருவல் பூத்து, ஆனந்தா, எதற்காக நீ நன்றி சொல்கிறாய்? நான் தானே உனக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனக்காக இவ்வளவு தூரம் நடந்து போய் தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறாயே என்று கூறினார். ஆனந்தர் சொன்னார், சுவாமி, நான் முதலில் சென்றபொழுது என் மனம் அந்த நிலையிலேயே இருந்தேன். கண்ணால் பார்த்தவை மட்டுமே உண்மை என்று நினைத்தேன். அதை தாண்டி மறுபடியும் அதில் தெளிவு வரும் என்ற அந்த உண்மை எனக்கு எட்டவில்லை. அதனால் உடனே என் மனதில் பரபரவென்றிருக்கும் மனம் அல்லவா, அதில் எண்ணங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். நம்முடைய புத்தி நமக்கு தெரிந்த அனுபவங்களை பற்றியே நினைத்து அதிலிருந்தே ஒரு உபாயம் கண்டுபிடித்து கொண்டிருக்கும். அதனால் நான் நினைத்தேன், இன்னும் சற்று தள்ளி போனால், இன்னும் 2 மைல் நடந்தால் அங்கு ஒரு பெரிய ஆறு வரும், அதிலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுத்து விடலாம் என்றெல்லாம் நானாகவே ஒரு யுக்தி பண்ணினேன். ஆனால் தங்களிடம் மீண்டும் வந்து சென்ற பிறகு நீங்கள் கூறியதனுடைய உள் உண்மையை புரிந்து கொண்டேன். அங்கு நான் அமர்ந்து எந்த பரபரப்பும் இல்லாமல், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், அது தெளிந்த பிறகு அதை எடுத்து வர வேண்டும் என்று, அது ஒன்றே என்னுடைய நோக்காக இருந்தது. அதனால் அங்கே உட்கார்ந்து அதை வெறுமே பார்த்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒன்று புரிந்தது. குழம்பிய மனநிலையில் எத்தனை பேர் இருக்கிறோம். சதா மனதினுடைய வேலையே ஒரு நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு சத்தம் இருக்குமானால் நினைத்து பாருங்கள், இந்த மனது எப்பேற்பட்ட ஒரு பேர் இறைச்சலை உண்டு பண்ணி கொண்டிருக்கும். அதில் 2 பேர் சேர்ந்தால் எவ்வளோ பெரிய இறைச்சலாக ஆகும். இது பல பேர் கூடும்பொழுது நினைத்து பாருங்கள். அப்படி குழம்பியிருக்கும் மனதில் அந்த எண்ணங்களை விட்டு, திரும்ப திரும்ப அந்த எண்ணங்களிலேயே ஒரு உபாயத்தை கண்டுபிடிப்பதை விட்டு சற்று நகர்ந்து உட்கார்ந்து அந்த எண்ணங்களை, நான் வேடிக்கை பார்ப்பது ஒன்றே செய்தேனானால் சிறிது நேரத்தில் குழம்பிய மனது தெளிவடைந்து விடும், தானாகவே தெளிவடைந்து விடும். இயற்கையின் போக்கு அதுதான். ஒரு குழப்பம் வந்து அந்த குழப்பத்தை நாம் அப்படியே விட்டுவிட்டோமானால் அது சில நாட்களில் தானாகவே தெளிந்துவிடும். ஏனென்றால் இறைவன் நம்மை கேட்காமலேயே நமக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கை நம்மிடம் பர்மிஷன் கேட்பதில்லை, அது புது புது சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இறைவனுடைய இச்சையினால் அந்த ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்றால், நமக்கு எப்பொழுதுமே பெரும் நன்மையை தருபவையாகத்தான் இருக்கின்றன. நம்மால் தான் அதற்கு வேண்டிய பொறுமை இல்லை, அதற்கு வேண்டிய நேரமும் இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு அவசரம், உட்கார்ந்து சிந்திக்க முடிவதில்லை. ஆனந்தர் சொன்னார், நான் ஒன்றை புரிந்து கொண்டேன் சுவாமி, மனதில் எத்தனை குழப்பம் ஏற்பட்டாலும், எத்தனை கலக்கம் ஏற்பட்டாலும், எத்தனை கீழான எண்ணங்கள் ஏற்பட்டாலும் சரி, நான் சற்று அதிலிருந்து தள்ளி உட்கார்ந்து என்னுடைய எண்ணப்போக்கையே, என்னுடைய எண்ண ஓட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தேலானால் அந்த எண்ணங்கள் எப்படி அந்த மண் தண்ணீரில் கலந்த அந்த மண் அந்த சேற்றிலிருந்து பிரிந்து சிறிது நேரத்தில் கீழே சென்று அமர்ந்து விட்டது, மேலே தெளிந்த தண்ணீர், அந்த தெளிந்த தண்ணீரின் மூலமாக அது கீழே சென்று அமர்ந்து விட்டதையும் பார்க்க முடிந்தது. வேறு என்னென்னலாம் அங்கு இருந்ததோ அது அத்தனையும் என்னால் பார்க்க முடிந்தது. அதே போல் மனதில் கலக்கம் நேரும் போதெல்லாம் வேண்டாத எண்ணங்கள்
விரைவாக வந்து நம்மை பற்றி கொள்ளும் போதெல்லாம் அந்த எண்ண ஓட்டத்தின் போக்கிலேயே செல்லாமல் சரி பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்று சற்று விட்டுவிட்டோமானால் தானாகவே மனம் தெளிந்து போகிறது. அந்த தெளிந்த மனதில் என்ன செய்ய வேண்டும் என்று தானாகவே நமக்கு அந்த சூழ்நிலைக்கு வேண்டிய எண்ணமும் காரியமும் உதிக்கிறது என்று அவர் சொன்னவுடன் புத்த பெருமான் ஆசீர்வதித்தாராம். நன்றாக புரிந்து கொண்டாய் என்று. எப்படி நம்முடைய பகவானும் அப்படித்தான், எதையும் நேரடியாக சொல்லவே மாட்டார். அதுவும் என்னுடைய அனுபவம் அந்த 7 வருடங்களிலும் சரி, அதற்கு முந்தைய 7 வருடங்களிலும் சரி, ஒரு குறிப்பால் ஒன்றை உணர்த்துவார். முக்கால்வாசியது சிம்பாலிக்காகத்தான் இருக்கும். அதை நான் நினைத்து பார்த்துதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது புத்தி கூர்மையினால் இல்லை. இது என்ன புரியவில்லையே என்று அவருடைய சன்னிதான விசேஷத்தில் நாம் அமர்ந்திருந்தோமானால் தானாகவே மனது தெளிவடைந்து அதன் உள்ளே பொதிந்திருக்கும் உண்மை எனக்கு புலப்பட்டுவிடும். ஆக தெளிவு என்பது இதுதான். ஒரு பெரிய ஒரு நிலையில் அதற்கு பொருளை கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய மனதிலே ஏற்படும் எண்ணங்கள் எல்லாம் கொதிப்பாகவும் கலக்கமாகவும் தெளிவற்றும் இருக்குமானால் சற்று விலகி அதற்கு ஒரு விட்னஸ், ஒரு சாட்சியாக நம்முடைய எண்ணங்களை பார்த்தோமானால் தானே தெளிவு கிட்டுவிடும். சிலர் ஒருவார்கள் பகவானிடம், நான் இந்த கம்பெனிக்கு போனேன், அங்குள்ள சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, என்னால் அந்த இடத்தில் வேலை செய்ய முடியாது, அடுத்து சில நாட்களுக்கு பிறகு வந்து எனக்கு வேறொரு வேலை கிடைத்தது, அந்த கம்பெனிக்கு போனேன், மறுபடியும் அங்கு மிக மோசமான சூழ்நிலை இருக்கிறது, என்னால் அங்கு வேலை செய்ய முடியவில்லை. இப்படி 4-5 கம்பெனிகள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். பகவான் சொல்வார், எந்த ஒரு இடத்துக்கும் போனால் அந்த இடத்தில் எந்த விதமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், நாம் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அந்த இடத்திலேயே அந்த சூழ்நிலையானது சரியாகி நமக்கு அங்கு ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திவிடும், ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்திவிடும். மாறி மாறி நாம் வெவ்வேறு கம்பெனிக்கு சென்று கொண்டே இருக்க வேண்டாம். ஏனால் எங்கு போனாலும் நம்முடைய கர்ம வினைகள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதற்குரிய பிரச்சனைகள் உண்டாகி கொண்டே இருக்கும். அது கம்பெனியினால் அல்ல, நம்முடைய மனத்தினால், நம்முடைய கர்ம வினையினால். ஆக இதை நாம் பார்க்க வேண்டுமானால் இந்த தெளிவு என்பது ஒரு இடத்திலே நாம் இருந்து அங்கு வரும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அமைதியாக பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அந்த பிரச்சனைகள் தானாகவே சரியாகி நமக்கு மனதிற்குள்ளும் ஒரு தெளிவு ஏற்படும், வெளியிலும் சூழ்நிலை மாறும். இன்னொரு நிகழ்ச்சி, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். ஸ்ரீ வேணுகோபால் திருவண்ணாமலையில் ஒரு மண்டி வைத்திருக்கிறார். பகவானிடம் மிகவும் பக்தி உள்ளவர். அவர் சொல்கிறார், ஒருமுறை கவிதா சதீஷ் பாபு என்ற சென்னையை ஒட்டிய ஒரு பக்தை அவரை பார்க்கும்பொழுது அவருக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை சொன்னார். அவர் ஒரு 1-2 வருடங்களுக்கு முன்பு திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய குரு என்ற புத்தகத்தை படித்துவிட்டு பகவானிடம் ஈடுபாடு ஏற்பட்டதாகவும், அதன் பிறகு அவருடைய நாமத்தை சொல்லி வந்ததாகவும் சொன்னாராம். அதன் பிறகு ஒரு நாள் இரவு கிட்டத்தட்ட 11 மணி இருக்கும், அவருடைய 4 வயது குழந்தை சிறுவன் திடமென்று வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். திரும்ப திரும்ப வாந்தி எடுத்துக்கொண்டே இருந்தான். மிகவும் சோர்வுற்று அவன் படுத்திருக்கும் நிலையை பார்த்த அவருக்கு பொறுக்கவில்லை. அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த 11 மணி அளவில் எங்கு சென்று எந்த டாக்டரை தேடுவது, எந்த டாக்டர் அப்பொழுது
நமக்கு கிடைப்பார். ஆட்டோவில் வேறு செல்ல வேண்டும். அவர் தனியாக இருந்தார். அந்த பையனை சுற்றி கொண்டு ஆட்டோவில் செல்வதற்கும் பயம். ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது மனது அதற்கு வேண்டிய உபாயங்கள் தேடி தேடி பார்த்து சலித்து போய் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில், பகவான் நாமத்தை தவிர நமக்கு வேறு துணையில்லை என்று உணர்ந்த நிலையில், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், நீங்கள்தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேண்டியபடி நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நாமத்தை சொன்ன நிலையில் அவருடைய மனநிலையில் ஒரு போக்கு மாறி அவருக்கு உடனே உதித்ததாம், நம்முடைய கையில் மருந்து இருக்கும் மருந்து அவருடைய நாமம்தான். தண்ணி தான் இங்கு இருக்கிறது. நாம் இந்த தண்ணியை கொடுத்தால் பகவானுடைய நாமத்தை சொல்லி இந்த தண்ணியை இந்த குழந்தைக்கு கொடுத்து பார்ப்போம் என்று ஒரு ஐடியா உதித்ததாம். எங்கும் போக முடியாத நிலையில், மனம் கலக்கமுற்ற நிலையில், வேறு எந்த வழியும் இல்லாத சமயத்தில் பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு தெளிவு வருகிறது. அந்த தெளிவில் ஒரு உபாயம் தோன்றுகிறது. உடனே சென்று ஒரு அரை டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கொண்டார். அதை கையில் வைத்து கண்களை மூடியபடி பகவானுடைய நாமத்தை சொல்லி, சுவாமி இந்த தண்ணீரில் தாங்கள் இறங்க வேண்டும், தங்களுடைய நாமம் இந்த தண்ணீரில் இறங்க வேண்டும், இதைதான் என் மகனுக்கு நான் மருந்தாக கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு கொடுத்தாளாம். அதை சாப்பிட்ட சில வினாடிகளிலேயே அந்த குழந்தை அமைதியாகிவிட்டான். மாந்தி நின்றுவிட்டது. பிறகு நன்கு தூங்கி போய்விட்டான். ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. மனம் குழம்புகிறது. இதை செய்வதா அதை செய்வதா என்று ஏதேதோ உபாயம் தேடுகிறது. அந்த மனதின் என்ன ஓட்டங்கள் சிக்கிக் கொள்கிறோம். அந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு நெருக்கடி. எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதை நினைத்து பார்த்தால் ரொம்ப நெகட்டிவாக தோன்றும். சட்டென்று ஒரு ஆட்டோ வாசலில் வந்து யாராவது ஒரு டாக்டர் வந்து கதவை தட்டி என்ன வேண்டும் என்று கேட்டார். இப்படியெல்லாம் நடக்காதா என்று ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அற்புதம் நடக்கிறது. ஆனால் எப்படி நடக்கிறது? அந்த இடத்திலேயே அங்கு இருக்கும் தண்ணியையே எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து தோன்றி உடனே அந்த தண்ணியை கையில் வைத்து கொண்டு பகவானுடைய நாமத்தை ஜபித்து தாங்கள்தான் உள்ளே புகுந்து இதை சரி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட மாத்திரத்தில் அந்த வாந்தி நின்று விடுகிறது. இது பிராக்டிக்கலாக நமக்கு ஏற்பட்ட தெளிவு. அந்த தெளிவில் மிகவும் சுலபமான ஒரு உபாயம். பகவானுடைய கருணை எந்த விதத்தில் வேலை செய்யும் என்று சொல்ல முடியாது. அது சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு விதவிதமாய் செயல்படும். அந்த கருணை மழை எப்பொழுதும் பெய்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதும் பெய்து கொண்டுதான் இருக்கிறது. பகவான் சொல்வார் அல்லவா, இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய பிரதான மந்திரி வாசலில் நுழைந்த உடனேயே மேலே பார்த்தோமானால் இது எழுதி போட்டிருக்கும். பகவானுடைய உபதேசம், என்னுடைய தந்தையின் ஆசீர்வாதங்கள் பெரும் மழையாய் பெய்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் எல்லா திசைகளிலிருந்தும் எப்பொழுதும் அந்த கருணை வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கருணையை நாம் உணர்வதற்குத்தான் நமக்கு மனம் தேவை, தூய்மை தேவை. அந்த தூய்மை அவருடைய நாமத்தை சொல்லி வரலாம். அவருடைய திருமேனியை மனதில் நினைத்தால் வரலாம். அல்லது அவருடைய வார்த்தைகளை ஏதேனும் நினைத்தால் வரலாம். அவரை பற்றிய லீலையை நினைத்தால் வரலாம். இல்லை, அவர் எங்கும் நிறை பரம்பொருள், அவரால் முடியாதது எதுவும் இல்லை, அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்று பிரார்த்தித்த வண்ணம் இருந்தால் நடக்கும். ஆக அந்த பகவானிடம் இன்றைக்கும் இந்திய கலக்கமான சூழ்நிலையில் இந்த பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். இந்த தடை உத்தரவு அமலாகியிருக்கும் இந்த நேரத்தில் ஆசிரமத்திற்கு வர முடியவில்லையே என்று
இயங்குபவர்கள் பலர் இருக்கிறார்கள். பகவான் தரிசனம் கிடைக்கவில்லை, சேர்ந்து பாட முடியவில்லை என்று அழுது கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். அதை ஒட்டி ஒரு நிகழ்ச்சி இன்று என் கண்ணில் பட்டது. நமக்கு பகவான் எத்தனையோ சந்தர்ப்பங்களை அளித்து வருகிறார். சில சமயம் நாம் அந்த சந்தர்ப்பங்களை சரியாக உபயோகிப்பதில்லை, மிகவும் பிஸியாக இருந்து விடுகிறோம். அதன் பிறகு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி காலத்தில் நமக்கு உள்ளே இந்த ஏக்கத்தை கிளப்பி விடுகிறார். நாம் வர வேண்டும் என்ற ஏக்கத்தை கிளப்பி விடுவதற்காகத்தான் சில சமயம் இப்படி நடக்கிறதோ என்று தோன்றுகிறது. திரு முத்து கண்ணபிரான் அவர்கள் தேனியில் வசித்து வருகிறார். அவர் சொல்கிறார், பகவான் யோகிராம் சரத்குமார் சன்னதி திருக்காலங்களில் கிளம்ப வேண்டும் என்ற ஒரு பேராபம் எழும்பும் பொழுது டக்கென்று வெளியே வந்து ஒரு பஸ்ஸை பிடித்து வந்து நின்று விடுவாராம். எத்தனையோ முறை நினைத்த மாத்திரத்தில் பஸ்ஸை பிடித்து ஏறி வந்து பகவானுடைய தரிசனம் சென்று மகிழ்ச்சியோடு திரும்புவாராம். அதன் பின்னால் காலகட்டங்கள், திருமணம், உறவுகள், குடும்பம், சுற்றத்தினர் என்று சம்சாரம் பெருகிவிடும் பொழுது அந்த சுதந்திரம் சற்று கட்டுப்படுகிறது. அதற்குள் நமக்கும் மனதிற்கு ஏதோ ஒரு விதமான மறதி வந்துவிடலாம். அதன் பிறகுதான் அந்த ஏக்கம் ஆரம்பிக்கிறது. அப்படியெல்லாம் சென்று வந்தோமே, நினைத்த மாத்திரத்தில் சென்று வந்தோம், இப்பொழுது பலவித சிக்கல்களில் சிக்கியிருக்கிறோம், சகல நெருக்கடிகள் நம்மை சூழ்கின்றன. இந்த நிலையில் நாம் போக வேண்டும் என்று ஏக்கப்பட்டாலும் கூட ஏதோ தடைகள் வந்த வண்ணம் இருக்கின்றனவே என்றெல்லாம் மனதிற்குள் சஞ்சலம் ஏற்படுவது இயற்கை அல்லவா? ஆயினும் ஒருமுறை அவர் 2005 என்று நினைக்கிறேன், பகவானுடைய ஜெயந்தி விழா ஆசிரமத்தில் கொண்டாட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த பொழுது அவருக்குள் ஒரு பெரும் ஏக்கம், எப்படியாவது இந்த முறை ஆசிரமம் சென்று ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை சன்னதி திரு போயிருக்கிறோம், எத்தனை முறை ஆசிரமம் போய் பகவானை தரிசித்திருக்கிறோம். இப்பொழுது அவருடைய ஜெயந்தி தினத்தை அன்றாவது நாம் அங்கு போய் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் மேலிட அவர் குடும்பத்தாரோடு, அவர் மனைவி குழந்தைகளோடு அதற்கான திட்டம் இடுகிறார். அதற்குள் தூத்துக்குடி, அங்கே அவருடைய உறவினர் ஒருவருக்கு கல்யாணம், அதற்காக குடும்பத்தோடு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. பிறகு நவம்பர் 30 திரும்பி தேனியிலிருந்து கிளம்பி திருவண்ணாமலை வந்துவிடலாம். நவம்பர் 30 இரவே நாம் அங்கு சென்று விடலாம் என்றெல்லாம் திட்டம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் மனைவி குழந்தைகள் எல்லாம் திரும்பிவிட்டனர். திட்டமிட்டபடி தேனிக்கு அவருடைய பெற்றோர்கள் அப்படி வர முடியவில்லை. அவர்களுடைய திட்டத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது, ஒரு மாற்றம். அவர்கள் அங்கிருந்து தூத்துக்குடியிலிருந்து சுவாமித்தோப்பு என்ற இடத்தில் வைகுண்டரையா அவர்களுடைய சமாதி இருக்கிறது, அங்கு சென்று வழிபட்டு வருவதாக அவர்கள் திட்டம் மாறிவிட்டது. இவருக்கு போக முடியவில்லை என்றாலும் உள்ளத்திலே ஏக்கம் அவரை மிகவும் பீடித்தது. மறுநாள் காலை டிசம்பர் 1 தங்களுடைய வீட்டிலேயே ஒரு இனிப்பு செய்து பகவான் முன்னில் சமர்ப்பித்தார். விளக்கு ஏற்றி பூஜை செய்து அந்த இனிப்பை நைவேத்தியம் செய்தனர் குடும்பத்தினர். ஆனாலும் இவருக்குள்ளே ஒரு ஏக்கம், என்னால் வர முடியாதபடி ஆகிவிட்டது, இதுவும் உன் சித்தம்தான், ஆனால் என்னுடைய ஏக்கம் என்னை வாட்டிக்கொண்டிருக்கிறது, எப்படியாவது பகவான் நீங்கள் உங்களுடைய இருப்பை எனக்கு காட்ட வேண்டும்,
உங்களை போலவே வெள்ளை தாடி வைத்து பச்சை தலைப்பாகையோடு கொட்டாங்குச்சியோடு யாராவது ஒரு சாது வர வேண்டும். அவரை நான் கண்ணார உங்களை அவரில் கண்டு தரிசித்து அன்னமிட வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதன் பிறகு மறுபடியும் சஞ்சலம். அப்படி நீங்க வரவில்லை என்றாலும் ஒரு வண்ணத்து பூச்சி உருவிலாவது தாங்கள் வர வேண்டும் என்று மிகவும் ஏக்கத்தோடு வேண்டிக் கொண்டாராம். பகவானை நேரில் தரிசனம் பண்ண முடியவில்லை என்றால் அதற்கு அடுத்த நிலை அவருடைய நாமத்தை சொல்வதுதானே. நேற்றுதானே பார்த்தோம், தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செட்டும். அடுத்து அவர் இருந்த வீட்டிலேயே எல்லோருமாக நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆயினும் அவரை தரிசனம் செய்ய வேண்டிய ஏக்கம் தொடர்ந்து கொண்டிருந்தது. காலை போயிற்று, மதியம் போயிற்று, ஒரு வண்ணத்து பூச்சியை கூட காணவில்லை. எந்த ஒரு சாதுவும் அவர் வீட்டுக்கு வரவில்லை. ஒரு வண்ணத்து பூச்சி கூட அவருடைய கண்களில் தென்படவில்லை. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பகவான் இப்படியெல்லாம் விளையாடி நம்முடைய ஏக்கத்தை கூர்மையாக்குவார். அதன் பிறகு நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியே அலாதியாக இருக்கும். பிறகு மாலை நேரமாகிவிட்டது. இவருக்கு மனம் சோர்ந்து போயிற்று. காலையிலிருந்து ஏதேனும் ஒன்று நடக்காதா, அவருடைய இருப்பை காட்ட மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் பகவான் எதுவும் செய்யவில்லையே என்ற ஏக்கம் இவருக்கு மிகவும் வாட்டமுறை செய்தது. பிறகு அந்த மாலை வேளையில் அவருடைய பெற்றோர்கள் சுவாமி தோப்பு சென்று விட்டு திரும்பி வந்தனர். அவர்களுக்கு அன்றைக்கு யோகிராம் சுரத்குமார் பகவானுடைய ஜெயந்தி என்று தெரியாது. தான் கொண்டு வந்திருப்பதனுடைய முக்கியத்துவமும் தெரியாது. அவர்கள் கையில் ஒரு பார்சலை கொண்டு வந்து திரு முத்துக்கண்ணபிரான் அவருடைய கைகளில் வைத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சுவாமி தோப்பு சென்றிருந்த பொழுது அங்கு பால பிரஜாபதி அடிகளார், அவர் எங்கோ வெளியில் செல்வதற்கு தயாராக கொண்டிருந்தார். அவசர அவசரமாக உடனே இந்த பார்சலை எடுத்து எங்கள் கைகளில் கொடுத்து உங்களுடைய மகன் முத்துக்கண்ணபிரானிடம் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் என்று அவருடைய கைகளில் கொடுத்து இவர் அதை உடனே திறந்து பார்த்தால் அவருடைய ஆனந்தம் மகிழ்ச்சி வெள்ளம் வெள்ளமாக பெருகியது. கண்களில் கண்ணீர் பெருகியது. பகவானுடைய பளிங்கு சிலை கூர்மையான நோக்கோடு கையை உயரே உயர்த்தி ஆசீர்வதித்தபடி அழகான பகவானுடைய ஒரு சிலை பகவானுடைய கைகளில் வந்துவிட்டார். இவர் எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைக்கு பகவான் தன்னுடைய ரூபத்தில் தன்னுடைய சிலா மூர்த்தியாய் வழிபடும் மூர்த்தியாக வந்து இறங்குவார் என்று, இவர் வீட்டுக்குள்ளேயே இவருடைய கைகளில் வந்து இறங்குவார் என்றவர் சிறிதும் நினைத்து பார்க்கவில்லையாம். இந்த அதிசயம் எப்படி நடந்தது? பால பிரஜாபதி அடிகளார் அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி அவரிடமிருந்து இது வந்தது? அவருடைய பெற்றோர்கள் சொன்னார்கள், திரு பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் வெளியில் எங்கோ சென்றிருந்த பொழுது இந்த மூர்த்தியை பார்த்தவுடன் அவருக்கு திரு முத்துக்கண்ணபிரானுடைய ஞாபகம் வந்ததான். அதன் பின்னர் அதை உடனே வாங்கி சுவாமி தோப்பில் ஐயா வைகுண்டர் அவருடைய சமாதியில் ஓரிடத்தில் பத்திரமாக வைத்திருந்தாராம். அன்றைக்கு இவருடைய பெற்றோர்கள் சென்ற பொழுது, அதுவும் அவர் அவசர அவசரமாக வெளியே கிளம்பிக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு இந்த மூர்த்தியின் ஞாபகம் வருவானே, அதை உடனே இவருடைய பெற்றோர்களின் கைகளில் கொடுப்பானே, அவர்களுக்கு அன்றைக்கு பகவானுடைய ஜெயந்தி நாள் என்று தெரியாமலேயே முத்துக்கரம்பிரான் வீட்டிற்கு சென்று அவருடைய கைகளில் இந்த மூர்த்தியை வைப்பான். இதனுள்ளே எவ்வளவு பெரிய ஏற்பாடு இருக்கிறது! எப்பொழுதோ பகவான் வந்து வைகுண்டர் ஐயா சமாதி கோவிலில் வந்து அமர்ந்து விட்டார். சரியாக அன்றைக்கு இவருடைய கைகளில் வந்து இறங்கினார்.
இந்த ஏற்பாடுகளை தெய்வம் நம்முடைய இயக்கத்திற்கு தகுந்தபடி செய்து கொண்டே இருக்கிறது. இதை நினைத்த பொழுது அவருக்கு தோன்றியதான் ஏனென்றால் அவர் உள்ளே 1000 கேள்விகள், 100 கேள்விகள் என்று சொல்கிறார். ஏன் என்னால் முன்னை போல் பகவானுடைய இடத்திற்கு செல்ல முடியவில்லை, அவருடைய தரிசனம் கிடைக்க முடியவில்லை, இதற்கான தகுதி என்னிடம் இல்லையா, இதற்கான அதிர்ஷ்டத்தை நான் பண்ணவில்லையா, அதற்குரிய புண்ணிய காரியம் எதுவும் நான் செய்யவில்லையா, ஏன் 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 என்று பலமுறை பல கேள்விகளாய் அது வடிவம் எடுத்து அவரை குடைந்து கொண்டிருந்ததா. அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு ஒட்டுமொத்தமான பதிலாக பகவான் வந்து அவருடைய கைகளிலே இறங்கிவிட்டார். அவர் சொல்கிறார், இதே போல் நம் வாழ்க்கையை ஒட்டிய கேள்விகள் அத்தனையும் பகவானுடைய திரு இருப்பில் கரைந்துவிடும், கேள்விகற்ற நிலை நமக்கு கிடைத்துவிடும். நாம் பகவானுக்காக இயங்க வேண்டும், எத்தனையோ பொருள்களுக்காக இயங்குகிறோம். ஒரு தெய்வத்திடம் நாம் விரும்பும் ஒரு பொருளுக்காக எத்தனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம், எத்தனை நாமும் சொல்கிறோம். ஒரு மகாத்மா சொல்கிறார், உலகத்து பொருள் ஒன்று வேண்டுமென்று இறைவனிடம் நீ பிரார்த்தித்துக் கொண்டு இறைவனை வழிபட்டாயானால் அது இறை வழிபாடு இல்லை. அந்த எந்த பொருளின் மேல் ஆசை வைக்கிறாயோ அந்த பொருளின் வழிபாடு அது என்று. ஆனால் நம்மால் அப்படி இருக்க முடிவதில்லை அல்லவா. நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவோ தேவைகள் இல்லை என்றாலும் நாம் அவைகளை தேவைகளாக ஆக்கிக் கொண்டு விடுவோம். நம்முடைய ஆசைகள் எல்லாம் ஒரு நிலையில் தேவைகளாக மாறிவிடுகின்றன. ஆக இந்த சிறிய நிகழ்ச்சியானாலும் இதில் ஒரு பெரிய ஒரு தத்துவம், ஒரு பதில் இருக்கிறது. நம் மனதிலே எழும் அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு நாள் பதில் வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது கேள்விகளே அற்ற ஒரு நிலையை கொடுக்கும் பகவான் நம் முன்னே இருக்கிறார். நம் மனதில் கேள்விகளே எழாதபடி அவருடைய அருளால் நம்மை பூர்த்தி செய்து விடுவார், நமக்கு பூரணத்துவமே தந்து விடுவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அந்த பகவானுக்காக ஏங்க வேண்டியது. இந்த பகவானுக்காக ஏங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பலவிதமான சூழ்நிலைகளை நமக்கு பகவான் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்து இதற்காகவாவது நாம் அவரை நினைத்து நினைத்து ஏங்க வேண்டும். அந்த பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். இதோ ஒரு நிகழ்ச்சி. திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தினமலர் பத்திரிகையின் எடிட்டர், ஆசிரியர். அவர் பல வருடங்களாக பகவானிடம் வந்து கொண்டிருக்கிறார். மிகவும் எளிமையானவர், அடக்கமானவர். சில சமயங்களில் தூர நின்று பகவானை பார்த்து சேவித்து விட்டு போய்விடுவார். எதையும் டிமாண்ட் பண்ணி கேட்டு தன் காரியத்தை சாதித்துக் கொள்பவர் அல்ல. அவருக்கு ஒரு முறை பகவான் பிரதான் மந்திரியின் வாசலில் ஒரு பெரிய ஒளி வெள்ளமாய் காட்சி அளித்தார். அவர் எப்பொழுது அதை பற்றி பேச முற்பட்டாலும் அவரால் பேச முடியாது. அவர் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடியும், ஆனந்த கண்ணீர். அந்த காட்சியை நான் எப்படி வர்ணிக்க முடியும் என்று கேட்பார். அவர் ஒரு முறை, அவருக்கு இந்த நாணயங்களில் மிகவும் ஈடுபாடு, நியூமிஸ்மேட்டிக்ஸ் என்று இங்கிலீஷில் சொல்வார்கள், அந்த நாணய இயல் மகாநாட்டை ஒட்டி அவர் ஒரு முறை ஸ்பெயின் நாட்டிற்கு செல்ல நேர்ந்தது. அந்த மகாநாடு நன்கு முடிந்து அவர்கள் எல்லோரும் புறப்படும் முன் ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி அங்குள்ள ஒரு புராதன கோட்டையை பார்ப்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஸோ பஸ் நிறைய அவர்கள் சென்று அந்த கோட்டையை நன்கு பார்த்தார்கள். பார்த்து வெளியில் வரும்பொழுது ஒரு பெரிய கூட்டம் உள்ளே நுழைந்தது.
அந்த கூட்டத்தினால் எல்லோரும் சற்று விலகி விலகி செல்ல முடியுமா ஆயிற்று, விலகி சென்று வெளியே வர முடியுமா ஆயிற்று. இதில் இவருக்கு சற்று நேரம் பிடித்து விட்டது போலும். வெளியே வரும்பொழுது இவரோடு கூட வந்தவர்கள் அனைவரையும் காணவில்லை, இவர் வந்திருந்த அந்த பஸ்ஸையும் காணவில்லை. அதன் பிறகு அவர் ஊருக்கு போய் சேர வேண்டும் உரிய நேரத்தில் விமானம் பிடித்து எல்லோரோடும் என்ன செய்வதென்று திகைத்தார். எப்படி தான் இருக்கும் இடத்திற்கு செல்ல முடியும் என்று செய்வதறியாது திகைத்தார். பெரும் வேதனைக்குள்ளானார். உடனே நம் சுவாமியுடைய நாமத்தை சொன்னார். யாரிடம் போய் வேலை இடம் கேட்டாலும், எப்படி செல்வது இந்த இடத்திற்கு என்று கேட்டாலும், அவர்கள் அந்த ஸ்பானிஷ் மொழியிலேயே பதில் சொல்கிறார்கள். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. நிறைய பேரை, ஏழு எட்டு பேரை கேட்டார். ஒவ்வொருவரும் ஸ்பானிஷ் மொழியில்தான் பதில் சொல்கிறார்கள், ஒன்றும் புரியவில்லை. உடனே இவர் பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பித்தார். வேண்டிக் கொண்டார், சுவாமி வழிகாட்டி என்னை வெகு விரைவில் என்னுடைய இடத்தில் கொண்டு விட வேண்டும், அதன் பிறகு நான் ஊர் செல்ல அவர் செல்பவர்களோடு ஜாயின் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவர் வேண்டிக் கொண்டார். அடுத்த நிமிஷம் ஒருவர் அந்த வழியே வந்தார். உடனே இவர் விரைந்து சென்று அவரிடம் கேட்டார். அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார். பகவானுடைய நாமம் சொன்ன பிறகுதான் இது நடக்கிறது. அவர் உடனே ஆங்கிலத்தில் எப்படி செல்ல வேண்டும் அப்படியே செல்ல வேண்டும் என்று சொல்லி அவருக்கு உதவி செய்தார். அவருடைய காரியம் பூர்த்தி ஆயிற்று. அதே போல் இன்னொரு முறை அவர் கிரீஸ் நாட்டு ரோம் இட்டலி சென்றிருந்த பொழுது, ரோமில் அவர் தங்கியிருந்த விடுதி சற்று தள்ளி ஒரு சைவ உணவகம் உண்டு. அவர் ஹோட்டலிலிருந்து இறங்கி சைவ உணவகம் நோக்கி நடந்தார். எப்பொழுதும் அவர் வெளியே செல்லும் பொழுது அந்த ஹோட்டலுடைய முகவரி உள்ள அந்த கார்டை வைத்திருப்பார். அன்றைக்கு என்னவோ மறந்து போய் அந்த கோட்டை அங்கே ரூமிலேயே ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு சென்று விட்டார். அந்த சைவ உணவகம் சென்று உணவு உண்டு வெளியே வந்தார். திடுமென்று அவருக்கு ஒரு பெரிய குழப்பம். ஏனால் அவர் எதிரே அஞ்சு சந்துகள் ஒரே மாதிரி இருந்தன. இதில் ஒரு சந்து வழியாகத்தான் அவர் வந்தார். ஆனால் அதை ஒட்டி இன்னும் நாலு சந்துகள் இருக்கின்றன. அதே மாதிரி எந்த பக்கம் இரண்டு பக்கமும் இருக்கின்றனவா ஒரே பக்கமா என்று ஒன்றும் புரியவில்லை அவருக்கு. ஏன்னா ஐந்தும் ஒரே மாதிரி இருந்தன. மறுபடியும் திகைத்து நின்றார். எப்படி செல்வது என்று திணறினார். மறுபடியும் அவர் யாரை கேட்டாலும் அவர்கள் பாஷையில் சொல்கிறார்கள். உடனே இவர் சுவாமியுடைய நாமத்தை சொல்லி வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்டே மெல்ல தானாகவே நடந்து வரும்பொழுது டக்கென்று ஏதோ ஒரு பொறி தட்டியது. ஒரு சந்து சற்று அவருக்கு அறிமுகம் ஆனது போல் இருந்தது, பரிச்சயம் ஆனது போல் இருந்தது. அதன் வழியே நடக்க ஆரம்பித்தார். அது சரியாக அமைந்து விட்டது. ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்து விட்டார். இதுவும் சுவாமியுடைய நாமம் சொல்லி அவரிடம் வேண்டிய பிறகுதான் நடக்கிறது. சாதாரணமாக நமக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அது நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனால் வரும் வேதனையும் பிரமையும் திகைப்பும் பகவானுடைய நாமம் சொல்லும் பொழுது விலகி நமக்கு ஒரு நல்வழி கிடைக்கிறதல்லவா? இதை நாம் மனதில் கொள்வோம். நம்முடைய பகவான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். இந்த பிச்சைக்காரனை பற்றி எங்கு பேசிக் கொண்டிருந்தாலும் இந்த பிச்சைக்காரனுடைய ஏதோ ஒரு லீலையை மனதில் திரும்ப திரும்ப கொண்டு வந்தாலும் அங்குதான் இந்த பிச்சைக்காரனின் ஆசிரமம் இருக்கிறது, அங்குதான் இந்த பிச்சைக்காரன் வாசம் செய்வேன் என்று. இப்பொழுது மறுபடியும் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதால் நிறைய பக்தர்கள் மிகவும் சோகமாய் ஆசிரமத்துக்கு வர முடியவில்லையே என்று, நம்மோடு நாம சங்கீர்த்தனத்தில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று சிலர் மிகவும் வருத்தத்தோடு சென்றிருக்கிறார்கள். இங்கு வர வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம். ஸ்ரீ முத்துக்கண்ணபிரான் எப்படி ஏக்கத்தோடு ஆசிரமம் வர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருந்தபொழுது அலையலையா எண்ணங்கள் எழும்பி பல கேள்விகளாய் உருமாறி நூறு கேள்விகளை மனதில் சுமந்து கொண்டிருந்த பொழுது அந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக பகவான் அவருடைய கைகளை வந்து சேர்ந்தார் அல்லவா? இதை பார்த்தோம். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கேள்விக்கெல்லாம் பதிலாக நம் கண்ணன் வந்தான்.
இன்னைக்கு ஒன்று பார்ப்போம். ஜெகதாம்பாள் என்பவர் வேலூரில் இருக்கிறார். அவர் ஒன்று எழுதியிருக்கிறார். ரொம்பவும் சிம்பிளான ஒரு விஷயம், அனுபவம் ஆழத்திற்கு செல்லும். அவர் சொல்கிறார், ஆசிரமத்திற்கு வந்து பகவானை தரிசனம் செய்ய முடியவில்லையே என்று பலமுறை அவர் ஏங்கியிருக்கிறார். பகவான் மண்ணத்து பூச்சி ரூபத்திலும் வந்து காட்சி தருவார் என்றெல்லாம். ஸ்ரீ முத்துக்கண்ணபிரானை போலவே இவருக்கும் மனதில் நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லையா, நமக்கு அந்த தகுதி இல்லையா, நாம் பகவானை என்றுமே காணப்பெற மாட்டோமா, எத்தனையோ சாதுக்களாய் வருவார் என்கிறார்கள், வண்ணத்து பூச்சியாய் வருவார் என்கிறார்கள், ஆனால் நமக்கு எதுவுமே நேரவில்லையே என்று மிகவும் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். அந்த முறையும் ஜெயந்தி ஒன்று வந்தது. அந்த ஜெயந்திக்கு அவர்களால் வர முடியவில்லை. அப்பொழுது அவருடைய கணவர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாராம், காற்றினிலே வரும் கீதம் என்ற ராகத்தில் இருந்த அந்த பாட்டு. அதிலே வாழ்விலே நமக்கு ஒரே துணை யோகிராமன் என்ற அவர் பெயரே என்ற இரண்டு வரிகளில் ஆரம்பித்த அந்த பாடல், அவர் பகவானை பற்றிய பாடலை ஒன்றைத்தான் தன்னுடைய மனைவிக்கு பகவானுடைய ஜெயந்தி பரிசாக அளித்தார். அதை இவர் காற்றினிலே வரும் கீதம் என்ற ராகத்தில் பாடிக்கொண்டே இருந்தார். மனம் பொங்கி பொங்கி அழுதது. அதில் இரண்டு வரிகள் வரும். அந்த வரியில் உள்ளம் உருகி அவரை நினைக்கையிலே சுற்றி சுற்றி வலம் வருவார் வண்ணத்து பூச்சியார், மனதிலே எழும் ஏக்க எழுச்சி சுற்றி சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி என்று அவர் பாடிக்கொண்டிருந்த பொழுது மனமுருகி அந்த பாட்டிலே லயித்து பகவானை நினைத்து அழுதபடி பாடிக்கொண்டிருந்தாராம். இந்த வண்ணத்து பூச்சி என்ற அந்த வரி வந்தவுடனேயே திடுமென்று அவர் மனதை அவருடைய கவனத்தை ஏதோ கவர்ந்தது. அவர் எதிரே பார்த்தார், சரியாக ஒரு வண்ணத்து பூச்சி, பெரிய வண்ணத்து பூச்சி, செந்நிறத்தில், சற்று கரும் சிவப்பு நிறத்தில் வந்து அவர் எதிரே இருக்கும் ஜன்னலில் அமர்ந்தது. அவருக்கு இன்ப அதிர்ச்சி. நாம் எப்படி எங்கிக் கொண்டிருந்தோம், நம்முடைய மனதிலே எத்தனை எத்தனை கேள்விகள் அலையலையாய் எழும்பிக் கொண்டே இருந்தது. எனக்கு தகுதி இல்லையா, எனக்கு அவருடைய கருணை அவ்வியாஜ கருணையாகவாவது அவர் காட்சி தர மாட்டாரா, எல்லோருக்கும் வண்ணத்து பூச்சியாய் மிக எளிதாக கிட்டுகிறாரே, நமக்கு எதுவும் அந்த மாதிரி நேரவே இல்லையே என்ற ஆதங்கம், பல கேள்விகள். அத்தனை கேள்விகளின் தாபங்களுக்கும் பதிலாக பகவான் வண்ணத்து பூச்சியில் இருந்தார். அவருக்கு ஆசிரமம் வந்து பகவானை தரிசித்த திருப்தி கிடைத்துவிட்டது, சந்தோஷம் கிடைத்துவிட்டது. ஆக நாம் ஆசிரமத்திற்கு வர வேண்டும், பகவானை தரிசனம் பெற வேண்டும் என்ற ஏக்கம் நமக்குள் ஆழமாக எழும்பொழுது நாம் இருக்கும் இடத்தில் பகவான் வந்து நமக்கு தரிசனம் தருகிறார். இவையெல்லாம் ஒரு சிலாமூர்த்தியாகவோ வண்ணத்து பூச்சியாகவோ வந்தாலும் அவர்தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் நாமசங்கீர்த்தனம் செய்யும் பொழுதும் அதற்கு முன்னால் காலையிலும் சரி மாலையிலும் சரி பகவானுடைய பூஜையிலே அவரவர்கள் வீட்டுக்குள்ளே பகவான் வந்து நின்று கொண்டு கையை உயிரை தூக்கி ஆசீர்வதித்தபடி அவருக்கு நடத்தும் பூஜையை ஏற்றுக்கொண்டு நிற்கும் அந்த கோலம் எல்லோருக்கும் எளிதாய்
அவரவர்கள் வீட்டிலேயே கிட்டுகிறது அல்லவா. அப்பொழுது பகவானுடைய சன்னதியில் இருப்பது போல்தானே இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொண்டவர்களுக்கு நம்முடைய ஆசிரமத்தில் பகவானுடைய சன்னதியில் அவர் முன்னே நின்று அவருடைய அருளை பெறும் அந்த உணர்வு வரும். ஏனென்றால் இந்த பூஜையின் பொழுதும் ஒரு பெரும் சக்தி எழும்புகிறது, எல்லோருக்கும் அந்த ஆசீர்வாதம் பரவுகிறது. அதே போல் நாம சங்கீர்த்தனத்தின் போதும் கூட்டு நாம சங்கீர்த்தனத்தில் ஒரு பெரும் இறை சக்தி எழும்பி எல்லோரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிறது. அந்த பகவானிடம் இன்றைய பிரார்த்தனை காலையிலேயே நாம் சமர்ப்பித்து விட்டோம். தமிழில் இன்றைக்கு மிகவும் புனிதமான ஒரு நாள். நமக்கெல்லாம் ஒரு ஹைலி ஆஸ்பிஷியஸ் என்று சொல்வோம் மங்களகரமான நாள். எப்பேற்பட்ட மங்களம். நம்முடைய குருநாதர் யோகி ராம்சுரத்மார் அவர்களுடைய குருநாதர், பாப்பா ராம்தாஸ் அவர்களுடைய ஜன்மதினம். எப்பேற்பட்ட ஒரு திருநாள். இன்றைக்கு நாம் பகவான் தன்னுடைய மாஸ்டர், தன்னுடைய குருநாதரை பற்றி, சில சமயம் அவரை என் தந்தை என்று சொல்வார், சில சமயம் என்னுடைய மாஸ்டர் என்று சொல்வார், சில சமயம் சுவாமி ராம்தாஸ் என்று சொல்வார், சில சமயம் ராம்தாஸ் என்று சொல்வார். பகவான் அவரை எப்படி எந்த நிலைகளில் பார்க்கிறார், எந்த நிலையில் அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் புரிந்து கொள்வதற்கோ அறிந்து கொள்வதற்கோ ஒரு தனி தகுதி தேவை, திவ்ய கண்கள் தேவை. நாம் இன்றைக்கு பகவான் அவருடைய குருநாதர் சுவாமி ராம்தாஸ் பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். ஆனந்த ஆசிரமத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். பலர் பல பேரிடம் பலவிதமாக சொல்லியிருக்கிறார். இதில் குறிப்பாக ஒன்று, 1980 அக்டோபர் மாதம் அன்றைக்கு சுகவனம், அகரம் ஜெயராமன் போன்ற இன்னும் சில பக்தர்கள் எல்லோரும் அங்கே அமர்ந்திருந்தார்கள் சன்னதி திருவீட்டில். அந்த சமயம் தீபக் என்ற ஒருவர் வந்தார். அவர் சொன்னார், 30 தான் ஆகிறது எனக்கு, நான் கொங்கணி விஸ்வ பிராமின் ஃபேமிலி, என்னுடைய தாய் தந்தையர்கள் இப்பொழுது இல்லை, ஆனால் எனக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கிறது பாம்பேயில். ஒரு நாள் என்னுடைய மூக்கு வழியாக நிறைய ரத்தம் வந்து கொண்டே இருந்தது. சடன்லி என்னுடைய வயிறும் தலையும் ஏதேதோ மாற்றங்களை, ஏதேதோ விதமான கஷ்டங்களை உண்டு பண்ணி கொண்டிருந்தது. எனக்கு மிகவும் டார்ச்சராக இருந்தது. அதிலிருந்து என்னை யாரோ ஒருவர், யார் என்று சொல்ல முடியவில்லை, ஏதோ ஒன்று என்னை ஹிம்சைப்படுத்திக் கொண்டிருப்பது போலவே நான் உணர்கிறேன். எந்த நிமிஷமும் நான் நிலைகுலைந்து போய்விடுவேன் என்றெல்லாம் நினைக்கிறேன். நான் எங்கு வெளியில் சென்றாலும் யாரையாவது கூட அழைத்துச் செல்லும் அளவுக்கு என் மனமும் உடலும் பாதித்து விட்டது. உங்களை பற்றி கேள்விப்பட்டு உங்களிடம் வந்தேன் என்று அந்த இளைஞர், 30 இளைஞர் பகவானிடம் சொன்னார்.
உடனே பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் காஞ்சன்காடு என்ற இடத்தில் ஆனந்தாசிரமம் இருக்கிறது, அங்கு போய் இருந்து கொண்டு அங்கு இருக்கும் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு பிரார்த்தனை செய்த வண்ணம் இருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும், உடலிலும் சரி மனலிலும் சரி, எல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொன்னார். உடனே அந்த தீபக் என்பவர் சொன்னார், நான் எழுதினேன் அந்த ஆசிரமத்திற்கு பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பப்பா ராம்தாஸ் என்னை ஆசீர்வதிக்கப்பா, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று ஆசீர்வதித்துள்ளார் என்று சொன்னார். ஆனால் ஒரு மாதம் அங்கு தங்குவதற்கு முடியுமா என்பது சந்தேகம் என்று சொல்லிவிட்டார். உடனே ஸ்ரீ யோகிஜி சொன்னார், நீ கண்டிப்பாக அங்கு சென்று ஒரு மாதம் தங்க வேண்டும். நீ கூடவே உன்னுடைய தாயையும் சகோதரியையும் அழைத்து செல்லலாம். என்னுடைய மாஸ்டர் சுவாமி ராம்தாஸ் அவர்தான் உன்னை இங்கே அனுப்பி எனக்கு அவரை பற்றிய நினைவையும் ஆனந்தாஸ்ரமம் பற்றிய நினைவையும் தூண்டிவிட்டுள்ளார். நீ என்னுடைய குருநாதருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பிச்சைக்காரர் உனக்கு வணக்கம் சொல்கிறார் என்று சொன்னார். அப்படி ஒரு பாவம் ஏற்பட்டுவிட்டது பகவானுக்கு தன்னுடைய குருநாதர் பப்பா ராம்தாஸ். ஆனந்தாஸ்ரம் நினைவுகள் வெள்ளமாய் அவரிடம் திரும்பின. பகவான் பேச ஆரம்பித்து விட்டார். அவர் சொன்னார், பாப்பா ராம்தாஸ் அவர்களுடைய ஆசிரமம் போல் இந்த உலகத்திலேயே வேறு ஆசிரமம் கிடையாது. There is no parallel ashram on earth like Papa Ramdas ashram Kanjangar. என்னுடைய மாஸ்டரும் மாதாஜி கிருஷ்ணாபாயும் அன்பே வடிவானவர்கள், அருளே வடிவானவர்கள். ஆயிரக்கணக்கான பேர்களை ராமநாமத்தில் இணைத்து விட்டவர்கள், ராமநாம சிந்தனையில் ஈடுபடுத்தியவர்கள். அந்த ஆசிரமம் 6 ஏக்கர் நிலத்தில் இருக்கிறது. அதனுடைய அமைப்பே நமக்கு பிரமிப்பை ஊட்டும். ஒரு பக்கம் உயரமான மலைகள் இருக்கும், அடுத்த பக்கம் பரந்த ஆழமான கடல். எப்பேற்பட்ட ஒரு அழகான இடம் அது. யார் வேண்டுமானாலும் அங்கு போகலாம், அங்கு தங்கலாம். அந்த ஆசிரம அன்பு நிறைந்த ஆசிரமம், ராமநாமம் நிறைந்த ஆசிரமம். The ashram is filled with love and ramnam. அவர்கள் யாரும் உன்னிடம் பணம் கேட்க மாட்டார்கள், உங்களை நன்றாக பார்த்துக் கொள்வார்கள், உங்களுக்கு நன்றாக உணவிடுவார்கள், உங்களுக்கு அன்போடு பணி செய்வார்கள். சாதுக்கள் வந்தால் அவர்களுக்கு வஸ்திரங்கள் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய பயணத்துக்கான வேண்டிய செலவையும் பப்பா அவர்கள் கொடுப்பார்கள். என்னுடைய மாஸ்டர் ராமதாஸ் அவர்களுக்கு மிக பரந்த மனம், பரந்த இதயம் என்று சொல்லி மறுபடியும் பரவசத்தில் ஆழ்ந்தார். பிறகு மறுபடியும் சொன்னார், இந்த உலகம் உணர்வு என்ற ஆகாசத்தில் ஆன்மீகத்தையே ஆகாசமாக நாம் சொல்ல முடியுமானால், அதுவும் அமர் பாரத், தி ஸ்பிரிச்சுவல் ஸ்கை ஆஃப் இந்தியா அமர் பாரத், அதில் இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பேரொழியாக என்னுடைய மாஸ்டர் ராமதாஸ் திகழ்கிறார். என்னுடைய மாஸ்டர் இல்லாத இடமே கிடையாது. என்னுடைய குருநாதர் ராம்தாஸ் இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். அவருடைய
ஸ்தூல சரீரம் தான் நம்மிடம் இல்லை, அவர்தான் இந்த பிச்சைக்காரனை வழி நடத்தினார், இப்பொழுதும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், எதிர்காலத்திலும் இந்த பிச்சைக்காரனை வழி நடத்தி கொண்டே இருப்பார். அவர் யார்? அந்த தெய்வீக அன்பின் மறு வடிவம் அவர். அவரிடம் அன்பு மட்டும்தான் இருக்கிறது. அவருடைய இதயத்தில் இருக்காதவர்களே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய இதயத்தில் இடம் உண்டு. உனக்கு, எனக்கு, எல்லோருக்கும் அவருடைய பரந்த இதயத்தில் இடம் உண்டு. நீங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அவருடைய ஹிருதயத்தில் நாம் புகுந்து விடுவதுதான் புகுந்து விட்டோமானால் அதைவிட பெரிய அதிர்ஷ்டம் என்ன இருக்கிறது? அவர் நம்மை எல்லாம் நன்கு பாதுகாத்து வருகிறார், நம்மை எல்லாம் நன்கு பார்த்துக் கொள்கிறார், கவனத்தோடு நம்மை எல்லாம் பார்த்துக் கொள்கிறார், நம்மை பாதுகாத்து வருகிறார், நமக்கு வழிகாட்டி வருகிறார். நம்முடைய நாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் நாம் எப்படி பணி செய்ய வேண்டும் என்ற அந்த வழியையும் அவர் காட்டி வருகிறார். இந்த பிச்சைக்காரருக்கு அவருடைய ஆசிரமத்தை விட்டு செல்லவே மனமில்லை. He did not want to leave his ashram. ஆனால் என்னுடைய குருநாதர் என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா? இந்த அழுக்க பிச்சைக்காரனுக்கு ஒரு பெரிய பணி இருக்கிறது, அந்த பணியை திருவண்ணாமலையில் இருந்துதான் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். My master wanted this dirty beggar to serve, to do his work here at Thiruvannamalai. Do your work there என்று கட்டளையிட்டு விட்டார். உன்னுடைய வேலையை அங்கே செய் என்று கட்டளையிட்டு விட்டார். என்னுடைய குருநாதர் பாபா ராம்தாஸ் எங்கும் இருக்கிறார், எல்லோரையும் ஆசீர்வதித்த வண்ணம் இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் நாம் இருந்து அவருடைய இறை பணியில் ஈடுபட வேண்டுமோ என்று அவர் விரும்புகிறாரோ அங்கெல்லாம் நாம் சென்று அவருடைய இறை பணியை, அவருடைய வழிகாட்டுதலில் முழு நம்பிக்கையோடு செய்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. அவர் எப்படி இந்த உலகத்துக்கு சேவை செய்து வருகிறாரோ, இறைப்பணி செய்து வருகிறாரோ, அதே மாதிரி நம்மையும் அந்த இறைப்பணியில் அவர் ஈடுபடுத்தி வழிகாட்டி செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் இந்திய நாட்டை காத்து வருகிறார். இந்திய நாட்டிற்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி வருகிறார். நம்முடைய இந்திய நாடு அத்தனை பெரிய ரிஷிகளுக்கும் ஆன்மீக பெருமக்களுக்கும் லீலா பூமியாக திகழ்ந்து வருகிறது. இந்த ஆன்மீக பெருமக்கள் அனைவருமே நமக்கு வழிகாட்டி நம்மை பாதுகாத்து வருகிறார்கள். நாம் எல்லோரும் அவர்களுடைய குழந்தைகள் என்று மிக ஆவேசமாக கண்களில் நீர் வழிய ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிக் கொண்டிருந்தார். பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? இதை எப்படி முடித்தார்? My master has sent you to remind this beggar of his greatness. The greatest work in the whole world is to remain as a simple and good instrument in the hands of my master, in the hands of our guru. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணி, மிகச்சிறந்த பணி என்ன தெரியுமா? நாம் எளிமையாகவும் அதே சமயம் ஒரு நல்ல பாத்திரமாகவும் நம்முடைய குருநாதர் கையில் இருந்து கொண்டு
உண்மையாக சேவை செய்ய வேண்டும். நாம் எங்கே வைக்கப்பட்டிருந்தாலும், எந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும், எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும், அவருடைய கைகளில் மட்டுமே கருவியாக இருந்து அவர் காட்டிய வழியில் அவருடைய இறைபணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவே மிகச்சிறந்த பணியாகும். இதை தவிர வேறு இல்லை. That is all, nothing else. என்று முடித்தார். இன்றைக்கு பகவான் தங்கியிருக்கும் சன்னதித்தர் வீட்டுக்கு சென்று, காலத்திலும் பின்னோக்கி சென்று, 80வது வருடம் அக்டோபர் மாதம் அவரோடு கூட இருந்து, அவர் மிக ஆவேசமாக தன்னுடைய குருநாதருடைய நினைவுகளில் மூழ்கி பரவச நிலையில் பேசிய வார்த்தைகளை கேட்டோம். கடைசியாக அவர் அதை எப்படி முடித்திருக்கிறார் என்றும் பார்த்தோம். ஆனந்தாசிரமத்தை பற்றி அவர் சொல்லிய அந்த இன்ஸ்பயரிங் வேர்ட்ஸ் என்று சொல்வோம் அல்லவா, நமக்கு ஒரு ஆன்மீக தூண்டுதலை தரக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்வோம். அன்பு பேர் வெள்ளம் நிரம்பிய ஆனந்த ஆசிரமம், அருள் வெள்ளம் நிரம்பியது. அங்கே பப்பா ராமதாசருடைய பேரருள், மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய பேரன்பு, சுவாமி சச்சிதானந்தஜி அவர்களுடைய சேவை, பெயர்பட்ட சேவை, எப்படி சேவை செய்வது என்பதை அவரிடமிருந்துதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பேரருளானது பேரன்பாக மலர்ந்து, அந்த பேரன்பு ஒரு பெரிய சேவையாக மலர்ந்தது. இந்த மூன்றும் அங்கு ஆனந்த ஆசிரமத்தில் ஒன்றாக கலந்து இருப்பதை காண முடியும். நான் அங்கு ஆனந்த ஆசிரமத்திற்கு சென்றிருந்த பொழுது பப்பா ராமதாஸ் அவர்களையும், மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களையும், சுவாமி சச்சிதானந்த மகாராஜ் அவர்களையும் இப்படித்தான் கண்டேன். அங்கு இருக்கக்கூடிய ஒரு அங்குல இடத்திலும் அவர்கள் மூன்று பேரும், இந்த மூன்று பேரும் தன்மைகளாக நிரம்பி இருப்பதை பார்த்தேன். பகவான் 1990 உடல்நலம் குன்றி இரத்தப்போக்கு நிறைய இருந்து, அல்சர் என்று சொல்வார்கள் அல்லவா, இரத்தத்தை கட்டி கட்டியாக வாங்கி எடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது திரு பாரத்நாத் ரெட்டி அவர்கள் பகவானுடைய சன்னதி திரு வீட்டிற்கு சென்று அவரை அழைத்து வந்து கிருபாவில் வைத்து, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நியூரோ சர்ஜன் பூங்குன்னம் என்ற இடத்தில் ஒரு பெரிய கிளினிக் வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அவரை வரவழைத்து அங்கு 10 நாட்கள் சிகிச்சை நடந்த பொழுது பப்பா ராமதாஸ் அவர்களிடம்தான் நான் வேண்டிக் கொண்டே இருப்பேன், பகவானுடைய நாமத்தை சொல்வேன், ஆனால் பப்பா ராமதாசரிடம் பாதங்களை பிடித்துக் கொண்டு உங்களுடைய தவப்புதல்வர் எப்படி இருக்கிறார் பாருங்கள், இவ்வளவு பெரிய இறைப்பணியை கொடுத்து அவர் இரவு முழுவதும் பப்பா ராமதாசனுடைய கால்களை பிடித்துக் கொண்டு பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி கதறுவேன். அது எப்படி ஒரு பெரிய மேஜிக் மாதிரி வேலை செய்தது என்பது எல்லோராலும் பார்க்க முடியும். 10 நாட்களில் பகவான் எழுந்து விரைவாக நடக்க ஆரம்பித்தார். பப்பா ராமதாசுடைய அருள் பூரணமாக அங்கு நிரம்பி இருந்ததை பார்த்தேன்.
பகவானை போன்ற கிரேட் மாஸ்டர்ஸ், ஆன்மீக பெருமக்கள், தப்போபலம் நிரம்பிய பூரணத்துவம் பூரணத்துவத்தில் இருக்கும் அவர்களுக்கு அந்த உடல் ஒரு பொருட்டல்ல. அந்த உடலின் மேல் கவனம் செலுத்தி அதை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார்கள். அதை பக்தர்களிடம் விட்டு விடுவார்கள். அப்பொழுது பார்த்தேன் பகவான் எவ்வளவு இன்டிஃபரண்டாக இருக்கிறார் தன்னுடைய சரீரத்தை பற்றி. அங்கே பாரத்நாத் ரெட்டி அவர்கள் வீட்டில் அவர் எவ்வளவு வசதி செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் பகவான் அவர் வீட்டில் இருந்து வெளியே வந்து ஒரு மாமரத்தின் அடியிலே படுத்துவிட்டார். அந்த மாமரத்தின் அடியிலே வேக வேகமாக சென்று ஒரு பாயை போட்டு ஒரு தலைகாணியை வைத்து பகவானை வற்புறுத்தி அந்த பாயின் மேல் படுக்க வைத்தோம். ஒரு பக்கம் ரத்தமாக வாந்தி எடுக்கிறார், சோர்ந்து சோர்ந்து படுத்துக் கொள்கிறார். ஆனால் ஒரு மெத்தையை தொடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஒரு மாமரத்து அடியில் ஒரு சாதாரண பாயில் அவரை படுக்க வைத்து டாக்டர் ராதாகிருஷ்ணன், நிறைய ரத்தம் போய்விட்டது, இவருக்கு ரத்தம் கொடுக்க வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். எப்படி தெரியுமா? அந்த மாமரத்தின் ஒரு கிளையிலேயே அந்த இரத்த பையை தொங்கவிட்டு பகவானுக்குள் ரத்தத்தை ஏற்றினார். அவரை சுற்றி தேள் போய்கொண்டிருக்கும், பாம்பு போய்கொண்டிருக்கும், நிறைய செடி கொடிகள் நிறைந்த, மரங்கள் நிறைந்த தோட்டம் அது. ஆனாலும் பகவான் விரைவிலேயே குணமாகினார். மகாத்மாக்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அருளை மட்டுமே சார்ந்திருப்பவர்கள் என்பதை நான் பார்த்தேன். இது எதற்கு சொல்கிறேன் என்றால், அப்பொழுதெல்லாம் பப்பா ராம்தாஸ் அப்படி ஒரு அருளை என்னால் அனுபவிக்க முடிந்தது. ஏனென்றால் பகவானுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம், பகவான் தன்னை கவனித்துக் கொள்ள மாட்டார் என்ற ஒரு எண்ணம் இருந்ததனால் பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி பப்பா ராமதாசரை தான் கெஞ்சிக் கொண்டிருந்தேன். அந்த அன்பு, அந்த அருளை ஆனந்தாஷ்ரம் நான் சென்றபொழுது அங்கு ஒவ்வொரு இடத்திலும் அதை கண்டேன். பகவான் யாராவது ஆனந்தாஷ்ரமத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டாலே போதும், எழுந்து அவர்களுக்கு நமஸ்காரம் செய்வார். அதை நான் பார்த்திருக்கிறேன் கண்ணா. ஓ, நீங்கள் ஆனந்தாஷ்ரமத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், என்னுடைய மாஸ்டர் பப்பா ராம்தாஸ் அவர்களுடைய இடத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், அவருடைய ஆசீர்வாதங்களை இந்த பிச்சைக்காரனுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கூறி நமஸ்காரம் செய்வார். நம்முடைய கிரேட் மாஸ்டருக்கு அமைந்த ஒரு கிரேட் மாஸ்டர் அந்த பப்பா ராம்தாஸ் அவர்கள். இன்றைக்கு எல்லோரும் பப்பா ராம்தாஸ் அவர்களுடைய ஆசியை வேண்டி வேண்டி பிரார்த்திப்போம். ஒரு மகாத்மாவினுடைய பிறந்த தினம் என்று அபரிமிதமான ஆசீர்வாதங்கள், பேரருள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். அன்றைக்கு யாரெல்லாம் அவரை நினைக்கிறோமோ, யாரெல்லாம் அங்கு செல்கிறோமோ, ஏதோ ஒரு விதத்தில் அவரோடு தொடர்பு கொள்கிறோமோ அந்த மகாத்மாவோடு, அவர்களுக்கெல்லாம் அந்த அருள் வாரி வாரி வழங்கப்படும். அதனால்தான் அது ஜெயந்தி தினம் என்று கொண்டாடுகிறோம். அன்றைக்கு there will be extraordinary flow of grace for everyone who participates either by thought or word, by talking about him, or by going there to the shrine, to the place where they lived. They continue to live. மகாத்மாக்களுக்கு சரீரம் ஒரு பொருட்டல்ல, அவர்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய பகவான்
சொல்வார் அல்லவா? ஆனந்த ஆசிரமத்திலேயே தொடர்ந்து இருக்க விரும்பினேன், அதை விட்டு செல்லவே எனக்கு மனமில்லை. எப்பேற்பட்ட இடம், அன்பும் ராமநாமமும் ஆழமாய் எங்கும் நிரம்பி இருக்கும் இடம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இன்றைக்கு நாம் பகவானோடு பப்பா ராமதாசரையும் நினைவு கூர்ந்து ராமநாமம் சொல்லி அவருடைய பாதங்களில் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்போம். இன்றைக்கும் பகவானுடைய ஏதாவது ஒரு பெருமையை மகிமையை எடுத்துச் சொல்லும் ஒரு கதையை பார்ப்போம். இவையெல்லாம் மிகவும் சாதாரணமாக தோன்றுபவையாக நினைத்து ஒதுக்கிவிட வேண்டாம். ஒவ்வொரு லீலையும் நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக, அதை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு சிறந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. அவரிடமிருந்து பலன் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய லீலையாவது அவருடைய பெருமையாவது பேசிக் கொண்டிருக்க வேண்டும். The least we can do. அது உலகாயுதமாக இருந்தாலும் சரி அல்லது ஆத்மீகமாக இருந்தாலும் சரி, அவர் அதில் இருக்கிறார், அவருடைய கருணை இருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் என்ற ஒன்றே போதும் நம்மை ஆன்மீகத்திற்குள் நுழைப்பதற்கு. சில நாட்களுக்கு முன்பு நாம் பார்த்தோம், பிரபு அல்லது பாபு என்ற டிங்கர் ஒருவர், டிகேயை சேர்ந்தவர், அவர் எப்படி மனம் மாறி பகவானுடைய தீவிர பக்தரானார் என்று பார்த்தோம். வலியே சென்று பகவான் ஆட்கொண்டுள்ளார் அவரை. இன்று வரை மிக தீவிர பக்தராக இருந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார் அந்த டிங்கர் அவர்கள். இப்பொழுது பகவான் ஒரு ஸ்டான்ச் வைஷ்ணவ டிவோட்டி, ஒரு பெருமாள் பக்தர், தீவிர பெருமாள் பக்தர் ஒருவரை எப்படி ஆட்கொண்டார் என்று பார்ப்போம். ஸ்ரீ சீனிவாச ராகவன் அவர்கள் நிறைய திவ்ய பிரபந்தம் எல்லாம் படித்து ஆழ்வாரை உள்ளே ஏற்றிக்கொண்டு பெருமாளை மட்டுமே சார்ந்து வாழ்ந்து வந்தார். அவருடைய குடும்பத்தினருக்கு சிறு சிறிதாக பகவானிடம் ஈடுபாடு ஏற்பட ஆரம்பித்தவுடன் இங்கு அவர் திருவண்ணாமலைக்கு வந்து அவர்கள் வந்து செல்வதற்கு அவர் அனுமதி அளிக்கவில்லை. குடும்பத்தினரிடம் எவ்வளவு ஈர்ப்பு ஏற்பட்டாலும், அதாவது பகவானிடம் ஈர்ப்பு ஏற்பட்டாலும் அதை அவரால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. பெருமாளை நம்புங்கள், அவர் பெரும் ஆள், அவரை விட பெரியவர் யாரிடம் இருக்கிறாரா? அந்த பெருமாளை நம்புங்கள், நம்மிடமில்லாத லிட்ரேச்சரா, நம்மிடமில்லாத பெரிய ஆத்மாக்களா? இரண்டாவது, யோகி ராம் சுரத்குமார் புகைப்பிடிக்கிறார், குளிப்பதே இல்லை என்ற பல அவரை பற்றிய சில பழக்கங்கள், அவருடைய பகவானுடைய தெய்வீகத்தை உணர முடியாமல் அடித்துவிட்டது. இதனால் ஒன்றுமில்லை, ஆனால் அவருடைய குடும்பத்தினருடைய மனைவி குழந்தைகள் எல்லோரும் மிக ஈர்ப்போடு திருவண்ணாமலை ஆசிரமத்திற்கு வந்து சென்று கொண்டிருந்தனர். ஆனால் அவருடைய கெடுபிடியின் காரணமாக அவர்கள் பயந்து பயந்து வருவார்கள். சில சமயம் அவரிடம் சொல்லாமல் வந்து விடுவார்கள். அப்பொழுதெல்லாம் என்னிடம் சொல்வார்கள், எப்படி இந்த நிலை மாறப்போகிறது என்று தெரியவில்லை, மிகவும் பயந்து பயந்து வருகிறோம் என்றல்ல. எனக்கு பழைய அனுபவங்களிலிருந்து பகவானை பற்றி ஓரளவுக்கு தெரிந்திருந்ததால் நான் சொன்னேன், கவலைப்படாதீர்கள், பகவான் எல்லாவற்றையும் முற்றிலும் மாற்றி விடுவார், அவரால் முடியாத காரியமே இல்லை. இட்ஸ் ஒன்லி எ மேட்டர் ஆஃப் டைம்,
அவருக்கு சற்று அவகாசம் கொடுங்கள், அவர் மாறிவிடுவார், பகவான் அவரை மாற்றிவிடுவார் என்றெல்லாம் அவ்வப்பொழுது ஆறுதல் சொல்வது போல் இதையும் சொல்வேன். அதன் பிறகு அவருக்கு ஒரு முறை உடல் நலம் குன்றிவிட்டது. திரு ஸ்ரீனிவாச ராகவன் அவர்கள் அங்கே, அவர் கத்தாரில் இருக்கிறார், அந்த கத்தாரிலேயே உடல் நலம் குன்றியதால் அங்கேயே அவர் சிகிச்சை எடுத்து வந்தார். ஆனால் சிகிச்சை எதுவும் பலனளிக்காமல் அவருடைய உடல் நலம் மேலும் மேலும் குன்றியது. அவர் பிழைப்பாரா என்ற நிலையை எட்டிவிட்டது. அவருடைய மனைவி, மக்கள் எல்லோரும் யோகிராம் சரத்குமார் நாமத்தை தீவிரமாக சொல்லி வந்தார்கள். திரும்ப திரும்ப பகவானிடம் வேண்டிக் கொண்டார்கள், எங்கள் ஆசிரமத்திலும் வேண்டிக் கொண்டோம். ஆனால் திரு ஸ்ரீனிவாச ராகவனுடைய மனதில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தது. ஆயினும் அவர் படும் அவஸ்தையை அவரால் தாங்க முடியவில்லை. இவர்கள் எல்லோரும் பகவானுடைய யோகிராம் சரத்குமார் நாமத்தை சொல்வதை பார்த்து அவர் அறியாமல் அவர் அந்த நாமத்தை சொல்ல ஆரம்பித்தார். எப்படி பகவான் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த சூழ்நிலை நம்முடைய கர்ம பலனை ஒட்டியே இருக்கும், ஆகவே அது எப்படியேனும் நடந்துவிடும். ஆனால் அந்த சூழ்நிலையை பகவான் உபயோகப்படுத்திக் கொண்டு பெரும் கருணையின சில பக்தர்களை ஆட்கொள்வார். திரு ஸ்ரீனிவாச ராகவன் அவர்கள் பகவானுடைய நாமமானது அவராலையும் அவருடைய குடும்பத்தினர்களாலையும் சொல்லப்பட அது ஏகம் கூடி அவரை அவருடைய வியாதியிலிருந்து காப்பாற்றியது, அவருடைய உயிரை காப்பாற்றிவிட்டது. அப்பொழுதுதான் அவர் பகவானுடைய நாம மகிமையை உணர்ந்து கொண்டார். அதிலிருந்து அவர் சதா பெருமாளையை நினைத்து வந்தாலும் பகவானும் அவருடைய இதயத்திற்குள்ளே சிறிது சிறிதாக புக ஆரம்பித்து விட்டார். அவர் ஒருமுறை இங்கு வந்துவிட்டு, திருவண்ணாமலை வந்துவிட்டு, நம்முடைய பகவானை தரிசித்துவிட்டு, நம்முடைய பகவானின் சிலாமூர்த்தியை தரிசித்துவிட்டு, பிறகு அவருடைய குலதெய்வமான உப்பிலியப்பன் கோவிலுக்கு சென்றார். அங்கே பக்கத்திலே திருநாகேஸ்வரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது, கும்பகோணம் அருகில் இருக்கிறது இந்த உப்பிலியப்பன். அங்கே ஒரு புஷ்கரணி இருக்கிறது. திரு ஸ்ரீனிவாச ராகவன் அவர்கள் அந்த புஷ்கரணியில் குளித்துவிட்டு உள்ளே சென்ற அந்த பிரகாரத்தில் அங்க பிரதட்சிணம் பண்ணினார். அங்க பிரதட்சிணம் பண்ணி முடித்த பிறகு அவர் 100 ரூபாய் அவருடைய குலதெய்வமான உப்பிலியப்பனுக்கு காணிக்கையாக எடுத்து வந்திருந்தார். அதை தன்னுடைய பாக்கெட்டில் தேடினார், இடுப்பிலே இருந்த தோத்தியின் பாக்கெட்டில் தேடினார், காணவில்லை. அவர் மிகவும் மெனக்கட்டு உப்பிலியப்பனுக்காக கொண்டு வந்த அந்த 100 ரூபாய் தனியே வைத்திருந்தார், ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு வைத்திருந்தார். ஆனால் அது காணவில்லையே. நாம் ஒன்றை வேண்டிக் கொண்டு அந்த நேர்த்திக்கடன் நாம் செலுத்தவில்லையானால் பாபத்திற்கு ஆளாகி விடுவோம். அதுவும் தெய்வங்களுக்கு நாம் வேண்டிக் கொண்டோமானால் கண்டிப்பாக அதை வேண்டிக் கொண்டபடியே செய்ய வேண்டும். மாற்றி ஏதேதோ தத்துவங்களை பேசி வெவ்வேறு இடங்களில் தங்க நமக்கு வசதியாக அதை செய்து கொள்ளக்கூடாது. இவர் தவறிவிட்டார். அவர்கென்று எடுத்து வைத்திருந்த அந்த பணம் உப்பிலியப்பனுக்கு அல்லவா சேர வேண்டும், என்ன செய்து விட்டோம் என்று பதறினார். பிராகாரம் முழுதும் சுற்றி சுற்றி வந்தார், ஒன்றும் தென்படவில்லை. பிறகு பகவானை நினைத்துக் கொண்டார், யோகிராம் சரத்குமார் நினைத்துக் கொண்டார். அவரையும் அறியாமல் அவருடைய வாய் பகவானுடைய நாமத்தை சொன்னது. அவர் வந்து பார்த்தார், திடம் என்று இந்த குளக்கரையில் இருக்குமோ என்று வந்து பார்த்தார். அப்பொழுது அந்த குளத்தில் மேல் ஒன்று மிதந்து கொண்டிருந்தது. அவர் அந்த 100 ரூபாயை ஒரு டிரான்ஸ்பேரண்ட் பிளாஸ்டிக் பையில் வைத்திருந்தார். அதற்கு மேலே ஒரு பக்கம் ஏதோ அந்த கம்பெனியினுடைய படம் ஒன்று இருக்கும், அதற்கு அடிப்பக்கம் கண்ணாடி போல் டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும்.
அது எப்படி மிதந்து கொண்டிருந்ததான் அந்த மேலே கலர் கலராக அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் அல்லவா பிரிண்ட் செய்திருந்த பக்கம் அது மேலே இருந்ததினால் அது மிதந்து கொண்டிருந்தாலும் அதன் உள்ளே இருக்கும் அந்த 100 ரூபாய் அங்கு குளிப்பவர்கள் யார் கண்ணிலும் படவில்லை அதனால் அது பத்திரமாக இருந்தது இவருக்கு அதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் எப்படி நாம் அதை குளிக்கும் பொழுது அவர் அந்த புஷ்கரணியில் குளிக்கும் பொழுது அவருடைய இடுப்பில் இருந்தது தவறி அது குளத்தில் விழுந்திருக்கிறது அவருக்கு அது தெரியவில்லை உள்ளே அங்க பிரதட்சிணம் பண்ண சென்று விட்டார் திரும்பி வந்தபோது அவருக்காகவே பத்திரமாக அது காத்திருந்தது போல் அதுவும் தலைகீழாய் மிதந்து கொண்டிருந்தது அவருக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது பெரும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது உடனே அதை எடுத்துக்கொண்டார் கடவுளின் காணிக்கை அல்லவா தெய்வ குத்தம் வந்துவிடக்கூடாது என்று வேகமாக அதை எடுத்துக்கொண்டு வந்தார் அவர் பெருமாளையும் வேண்டிக் கொண்டார் பகவான் நாமத்தையும் சொன்னார் இப்பொழுது அவருக்கு பெருமாள் இதை எடுத்துக் கொடுத்தாரா அல்லது யோகிராம் சுரத்மா நாமம் இதை செய்ததா என்ற ஒரு தடுமாற்றம் வருமல்லவா இருவரும் இருவரிடமும் தெய்வீகம் தான் பெருமாள் தெய்வம் யோகிராம் சுரத்மா நம்மை போல் ஒரு உருவத்தில் ஒரு உடலில் உலாவிக் கொண்டிருந்தார் அவருடைய நாமம் சொல்லிதான் இவர் பிழைத்தார் உயிர் பிழைத்தார் அந்த அனுபவம் இவருக்கு இருந்திருக்கிறது இருந்தாலும் மறுபடியும் ஒரு நிமிடம் தடுமாற்றம் இல்லை நான் தான் உனக்கு அதை எடுத்துக் கொடுத்து வைத்தேன் என்று சொல்வது போல் சட்டென்று இவர் படி ஏறி வரும் பொழுது அங்கே ஒரு செடியில் இவர் கண்ணில் படுவது போல் ஒரு வண்ணத்து பூச்சி உட்கார்ந்தது வண்ணத்து பூச்சி கண்ணில் பட்டால் பகவான் தான் அவர்தானே நமக்கு அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் இவருக்கு உடனே புரிந்துவிட்டது நாம் பதரிப்பை தேடிக்கொண்டு வரும்பொழுது இவர் யோகிராம் சுரத்மா நாமம் சொல்லியபடி வந்தது அவருக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது இந்த நிகழ்ச்சி அவருடைய மனதை தொட்டது மீண்டும் மீண்டும் பகவானுடைய நாமம் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவத்திலும் வேண்டியதை கொடுத்து கொண்டிருப்பதை அவர் நிதர்சனமாக பார்த்து வருகிறார் அவர் சொல்கிறார் யோகிராம் சுரத்குமார் என்னுடன் கூட இருப்பது போலவே இருக்கிறது என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவருடைய இருப்பையும் அவருடைய அருளையும் நான் அனுபவிக்கிறேன் என்று இது சிறிய விஷயம்தான் ஆனால் பெருமாளை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன் எந்த மனிதரையும் நான் கும்பிட மாட்டேன் என்ற பிடிவாதமாக வைஷ்ணவ பக்தராக இருந்தவரை பகவான் சிறிது சிறிதாக மாற்றி என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் யோகிராம் சுரத்குமாரின் இருப்பையும் அவருடைய கருணையையும் பார்க்கிறேன் என்று சொல்ல வைத்து விட்டது பகவானுடைய கருணை அல்லவா இப்படி மக்கள் சிறிது சிறிதாக மனம் மாறி குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்து ஒரு பரந்த மனப்பான்மையில் தெய்வத்தை காணும் வளர்ச்சி நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பவர் குருநாதர் தான் தெய்வமே குருநாதர் வடிவத்தில் வந்துதான் நமக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்து தெய்வத்தோடு சேர்க்கும் அதனால் பகவான் சொல்வார் நேற்றைக்கு பார்த்தோம் குரு பக்தி எவ்வளவு அவசியம் என்று ஒருவருக்கு குரு பக்தியும் குருவின் மீது நம்பிக்கையும் இருந்துவிட்டால் வேறு எத்தனை செல்வங்கள் அவரிடம் இருந்தாலும் குரு பக்தி இல்லையே அது நிறைவாகாது அதை செல்வம் என்று சொல்ல முடியாது ஒருவருக்கு குரு பக்தி இருந்துவிட்டால் அவர் எவ்வளவு வறுமையில் வாடினாரும் அவர் செல்வந்தர் தான் எப்பேற்பட்ட செல்வம் குரு பக்தி என்னும் பெரும் செல்வம் அல்லவா அவரிடம் இருக்கிறது பகவான் சொல்கிறார் இந்த குரு பக்தியோடு குருவின் கைகளில் நல்லதொரு கருவியாக செயல்படுவது ஒன்றே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் இது கடைசியில் நம்மை கரை சேர்த்துவிடும்
இறைவனோடு ஒன்றச் செய்துவிடும். அதற்கு காரணமாக இருப்பது பகவானுடைய திருநாமம். அந்த நாமத்தை நாம் இப்பொழுது ஒரு மணி நேரம் சொல்லிக் கொண்டிருந்தோம். பகவானுடைய நாமத்தை சொன்னால் உடனேயே ஏதோ ஒரு அடையாளம் காட்டிவிடுகிறார் பகவான். தொடர்ந்து நடக்கும் காரிய சித்தி அவரால் ஏற்பட்டது என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆயினும் பகவான் சொல்வார், இந்த பிச்சைக்காரன் செய்யும் பணி பலமுறை மக்களால் புரிந்து கொள்ள முடியாமலேயே போய்விடுகிறது. அதனால் நாம் எப்பொழுதும் அலர்ட்டாக, நம்முடைய பகவானுடைய குரு அருள்தான் நம்மை பாதுகாத்து வருகிறது, ஒவ்வொன்றிலும் ஒரு ஆசீர்வாதமாய் நிறைந்து நமக்கு காரிய சித்தியை கொடுக்கிறது என்பதை மனதில் கொண்டு அவரிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். இன்னொரு நிகழ்ச்சி ஒன்று படித்தேன். பகவான் ஒருமுறை நம்மை ஆட்கொண்டு விட்டால் பகவானுக்கு நம்மேல் ஒரு பாசம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த பாசம் ஏற்பட்ட விடாது நாம் அவரிடமிருந்து சற்று விலகிச் சென்றாலோ அல்லது அவர் சொல்லிய பேச்சை நாம் கேட்காவிட்டாலும் கூட அவருடைய பேரருள் நம்மை எப்படி காப்பாற்றுகிறது என்று ஒரு அன்பர் எழுதியிருந்தார். இது என் மனதை மிகவும் தொட்டது. தூத்துக்குடியில் இருக்கும் ஸ்ரீமதி மீனாட்சி மணி ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் திருவண்ணாமலைக்கு சென்று பகவானோடு சிறிது நாட்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு பேராவலால் பகவானை சென்று நமஸ்கரித்து அவரோடு இருந்தார்கள். ஒரு நாள் தான் ஆகியிருக்கும், சில நாட்கள் பகவானோடே இருக்கலாம் என்ற ஒரு தீர்மானத்துடன் வந்த அந்த குடும்பத்தின் தலைவர் ஸ்ரீ மீனாட்சி மணியினுடைய தந்தை அவருக்கு திடம் என்று திருவண்ணாமலையை விட்டு போய்விட வேண்டும் என்று தோன்றியதான். அவர் ஊருக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு உணர்வு, ஒரு அவசரம் வந்துவிட்டது அவருக்கு. உடனே பகவானிடம் சென்று, சுவாமி நாங்கள் உடனே ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார். பகவான் அந்த குடும்பத்திடம் மிகவும் பாசத்தோடு பழகுவார். அவர்களை நன்கு ஆட்கொண்டவர் பகவான். அவர்கள் எல்லோரும் பகவானிடம் வைத்திருந்த பக்தியில் பகவான் நெகிழ்ந்து போனவர். மீனாட்சி மணி அவர்களுடைய மற்ற குடும்பத்தினர் வைத்திருக்கும் அன்பால் கட்டுப்பட்ட பகவான் இவரிடம் சொல்லி பார்த்தார், நீங்கள் குடும்பமாக வந்திருக்கிறீர்கள், எல்லோரும் இங்கே இருக்கிறீர்கள், இன்னும் ஒரு நாளைக்கு இருந்துவிட்டு போகலாம் என்று இரண்டு மூன்று தடவை பகவான் சொன்னார். ஆனால் அப்பொழுதும் மீனாட்சியினுடைய தந்தை அதை கேட்கவில்லை, ஒரே அவசரப்பட்டாராம். இவர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் தந்தையை மீறி எதுவும் செய்ய முடியாது, ரொம்பவும் வருத்தம், வேறு வழி இல்லை. கடைசியில் பகவானும் சம்மதித்தார். அவர் என்ன செய்தாராம், அவர்களை எல்லாம் வரிசையாக நிற்க வைத்தாராம். கொட்டாங்கச்சியில் தண்ணீர் கொண்டு வந்து அந்த தண்ணீரை எடுத்து அவர்கள் மேல் தெளித்தாராம். பிறகு கையில் விசிறியை எடுத்துக்கொண்டு இந்த ஓரத்திலிருந்து அந்த ஓரம் வரை நடந்து நடந்து ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம், இன்னொரு பக்கத்திலிருந்து மறுபக்கம், இப்படி திரும்ப திரும்ப அப் அண்ட் டவுன் நடந்து நடந்து விசிறியை தூக்கி அவர்களை நன்கு ஆசீர்வதித்து, சரி இப்பொழுது போகலாம் என்று சொல்லிவிட்டாராம். மீனாட்சிக்கெல்லாம் மிகவும் வருத்தம். அப்படி அவர் ஒரு கனவு கண்டு வந்திருந்தார். பகவானோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆவல். ஆனால் எல்லாம் ஒரே நாளில் முடிந்துவிட்டது போல இருந்தது, வேறு வழியில்லை, கிளம்பிவிட்டார்கள். அவர்கள் கிளம்பியதிலிருந்து ஒரே மழையா, இரவு நேரம் அந்த மழையிலே அவர்கள் சென்றார்கள். சிறிது தூரம் சென்ற பிறகு அவர்களால் எதையுமே பார்க்க முடியவில்லை. அந்த விண்ட்ஸ்கிரீன் என்று முன் கண்ணாடி இருக்கும் அல்லவா, அது வழியாக கூட சரியாக ரோடு தெரியவில்லை, தெளிவு இல்லை, இருட்டு வேறு. ஆனாலும் அவர்கள் சென்று கொண்டே இருந்தார்கள். ஓரிடத்தில் வரும்பொழுது ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அடுத்த நிமிடம் இவர்கள்
கார் ஏதோ மீது மோதி நின்று விட்டது. ஒரு பயங்கரமான சத்தம். இந்த இரவு வேளையில் அந்த முன்பக்கம் நொறுங்கி விட்டது. இந்த முன் கண்ணாடி நொறுங்கினால் அது எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். இந்த கண்ணாடி தூடுகள், அது மட்டுமல்ல முன்பக்கம் அந்த பானெட்டில் இருக்கும் என்ஜினும் நொறுங்கி விட்டதாம். அது நொறுங்கிய வேகத்தில் அதிலிருந்த எண்ணெய் கூட முன்னே உட்கார்ந்திருந்த அவருடைய சகோதரர் மேல் தெரித்தது. பிறகு அவர்கள் மெல்ல இறங்கி வந்து பார்த்தால் எப்பேற்பட்ட விபத்திலிருந்து தப்பித்திருக்கிறோம் என்று தெரிந்தது. ஒரு பாலத்தின் மேல், ஒரு குறுகிய பாலம், அதன் மேல் மோதி நின்றிருக்கிறது. அதற்கடுத்து ஒரு பெரிய பள்ளம். அவர்கள் அதில் விழுந்திருந்தார்களானால் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கும். ஆனால் விழாமல் ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது போல் அந்த கார் அங்கே நின்றது. ஆனால் நொறுங்கி இருந்தது முன்பக்கம். அந்த வாகனத்திற்கு இப்படி ஒரு நொறுங்கல் ஏற்பட்டாலும் அதன் உள்ளே இருந்தவர்கள் குடும்பத்தினர் யாருக்கும் எந்த விதமான காயமும் இல்லை. எல்லோரும் தப்பித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரே பிரமிப்பு. பகவான் சொல்லியும் கேட்காமல் பிடிவாதமாக கிளம்பிவிட்ட தந்தை, அதோடு வேறு வழியின்றி அவர் கூடவே சென்று வந்த குடும்பத்தினர் எல்லோருக்கும் ஞாபகம் வந்தது. அவர்கள் கிளம்பும் பொழுது விடை கொடுக்க மனமின்றி பகவான் திரும்ப திரும்ப இன்னும் ஒரு நாள் இருந்து விட்டு போகலாம் என்று ஏன் சொன்னார் என்று புரிந்தது. அதன் பிறகும் பகவான் அவர்களை வரிசையாக நிற்க வைத்து தலைமையில் தண்ணீர் தெளித்து சுற்றி சுற்றி வந்து விசையோடு அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பியது. சோ, பகவானிடம் முதலில் நம்பிக்கை வருவதற்கே நமக்கு பல நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டியிருக்கிறது. பல சூழ்நிலைகளை உருவாக்கி அவரிடம் நம்முடைய நம்பிக்கையை அவர் வளர்ப்பார். அந்த நம்பிக்கை வந்த பிறகும் கூட அவர் சொல்லியபடி கேட்பதற்குரிய அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். குரு சொல்லிய வார்த்தையை நாம் மீறினோமானால், நாம் பார்த்தோம் அல்லவா தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். பகவான் நம்மிடம் ஏதேனும் ஒன்று சென்று விட்டால் நாம் அதை சிறமேற்கொண்டு அப்படியே செய்ய வேண்டும். இல்லையென்றால் ஆபத்துக்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நேரலாம். ஆனாலும் பகவானுக்கு நம்மேல் இருக்கும் பாசத்தினால், அவர் நமக்கு செய்யும் காரணமற்ற கருணையினால் எத்தனை விபத்துக்கள் நேர்ந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியும். நமக்கு நேர வேண்டியதை அவர் அந்த வாகனத்துக்கு மாற்றிவிடுவார். அதைத்தானே இங்கு பார்க்கிறோம். இந்த வாகனம் நொறுங்கி போய்விட்டது. அவர்களுக்கு நடக்க வேண்டிய சம்பவம் அல்லவா அது. அது எப்படி வாகனத்திற்கு ஷிஃப்ட் ஆகி குருவினுடைய பெரும் கருணை. ஆக நாம் பகவானிடம், பகவானுடைய தரிசனம் நமக்கு கிடைத்தது, அவரை நாம் பகவான் என்று தெரிந்து கொண்டது, அவருடைய நாமத்தை நாம் சொல்ல முடிந்தது, பிறகு அவருடைய அவர் சொல்லும் வார்த்தையை நாம் அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டது. இவையெல்லாம் பேரருள். பகவான் சொல்கிறார், ஒரு கடவுளோடு ஒன்றிய ஒரு குரு கிடைப்பதற்கு பல ஜென்மங்கள் ஆகுமா. அந்த பல ஜென்மங்களின் தேடல்தான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒரு பெரிய மூர்த்தியின் அருகில் நம்மை கொண்டு போய்விடும். அதற்கு ஒரு பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், அதற்கு ஒரு இறை தேடல் வேண்டும் என்றெல்லாம் பகவான் சொல்வார். நாம் அந்த பாக்கியத்தை பண்ணியிருக்கிறோம். அந்த பகவான் ஏதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். பகவானுடைய நாமத்தை நாம் சொல்லி பிரார்த்தனையை செய்து கொள்வோம். நேற்றைக்கு சொன்னேன் எப்படி திரு ஸ்ரீனிவாச ராகவன் அவர்களுக்கு அந்த சந்தேகம் வரும்பொழுது யாரால் இந்த காரியம் நடந்தது, அப்பொழுது அவருக்கு பதில் போல் அங்கே ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து வந்து அவர் முன்னே அமர்ந்தது. பகவானால் தான் யோகிராம் சுரத்குமார் அவருடைய திருநாமத்தால் என்று அவர் அறிந்து கொண்டார். இன்றைக்கு
குன்னூரிலிருந்து ஸ்ரீ ரங்கராசு அவர் மனைவி வனஜா இவர்கள் எழுதியுள்ள அந்த ஒரு கட்டுரையை பார்க்கலாம். திரு ரங்கராசு அவர்களுடைய மருமகன், அவருடைய மகள் ஜெயந்தியின் கணவர் சரவணன் திருமேனி அவர்கள் எப்படி அவருக்கு வேலை கிடைத்தது, எப்படி பகவான் அவரை ஆட்கொண்டார் என்பது பற்றி நாம் முன்னாடியே பார்த்திருக்கிறோம். அவருக்கு வேலை கிடைக்காமல், இன்கம் அதிகம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் ஒரு பிச்சைக்காரர் வடிவில் அவரிடம் வந்து சாப்பிட ஏதோ கேட்டு, அவர் யார் என்று கூட இவருக்கு தெரியாதான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் முன்பு பார்த்திருக்கிறோம். அதன் பிறகுதான் அவருடைய நண்பரிடமிருந்து சரவணகுமார் பாண்டி அவர்கள் திரும்ப, அவர் சவுதி அரேபியாவில் வேலை செய்து வந்தார். அவர் திரும்ப இந்தியாவுக்கு வந்த பொழுது தன்னுடைய நண்பனை சந்தித்த பொழுது இதை பற்றி கேள்விப்பட்டு நம்முடைய ஆசிரமத்திற்கு அவர்கள் வந்திருந்த பொழுது சரவணன் திருமேனி அவர்கள் அந்த ஸ்டாலில் இருக்கும் பகவானுடைய புகைப்படத்தை பார்த்து தெரிந்து கொண்டார், இவர்தான் நம்முடைய கனவில் வந்தார் என்று. அவருக்கு அவரை பற்றி தெரியக்கூட தெரியாது. இருந்த சமயத்தில் பகவான் வலியை வந்து ஆட்கொண்டார். அதன் பிறகு அவருக்கு சவுதி அரேபியா வேலை கிடைத்தது. அந்த குடும்பத்தினர் அவருடைய மனைவி சரவணன் திருமேனியின் மனைவி, அதாவது ரங்கராசு அவர்களுடைய மகள் ஜெயந்தி, நான் உங்களுக்கு குருஜி யோகிராம் சுரத்குமாருடைய படத்தை அனுப்புகிறேன், அதை நீங்கள் வைத்து வழிபடுங்கள், அவருடைய நாமத்தை சொல்லிய வண்ணம் இருங்கள், வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும் என்று ஒரு கடிதம் எழுதி பகவானுடைய படத்தையும் அனுப்பியிருந்தாளாம். திரு ரங்கராஜ் அவர்களுக்கு இரண்டு மகன்கள், மகேஸ்வரன் லோகானந்த் என்று. இருவருமே, ஒருவர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்திருந்தார், இன்னொருவர் பிஏ படித்திருந்தார். ஆனால் இருவருமே, ஒருவர் டெக்ஸ்டைல் ஷாப் வைத்திருந்தார், இன்னொருவர் எலக்ட்ரானிக் ஷாப் வைத்திருந்தார், கடைகளை தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் அவருடைய சகோதரி ஜெயந்தியிடமிருந்து பகவானுடைய படம் வந்தது. பிறகு அந்த பகவானுடைய படத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு 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 ராயா என்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப பாடி வழிபட ஆரம்பித்தார்கள். மகன்கள் இருவருக்கும் சரியான வேலை இல்லை என்ற ஒரு வருத்தம், கடைகளை வைத்து நடத்தி வருகிறோமே என்ற ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது சவுதி அரேபியா இருந்த சகோதரியின் கணவர் சரவணன் திருமேனி அவர்கள் அவர்களை சென்னையில் போய் ஒரு சாப்ட்வேர் கோர்ஸ் பண்ண சொல்லி சொன்ன பிறகு இவர்கள் இருவரும் சென்று சென்னையில் அதை படித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் லோகானந்த், அதாவது இளைய மகன், அவருக்கு ஒரு கனவு வந்ததான். அவர் பகவானை நினைத்து நினைத்து அழுது, தனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அன்றைக்கு இரவு அவர் படுத்திருந்தார். ஏனென்றால், இன்றைக்கு ஏன் இதை சொல்கிறேன், பலர் இங்கு வந்திருந்த பொழுதெல்லாம் அவர்களுக்கு வேலை போய்விட்டது, வேலை இல்லை, வேலைக்கு அப்ளை செய்தாலும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை, நாங்கள் என்ன செய்வோம் என்று கண்கலங்கி சென்றார்கள். எப்படி பகவானுடைய அருளினால், அவருடைய திருநாமத்தினால் சிலருக்கு வேலை கிடைத்து இன்றைக்கு மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்றே காட்டுவதற்காகத்தான் இன்றைக்கு பகவான் இதை கொடுத்த. இவர் அந்த மாதிரி அழுது பகவானிடம் வேண்டிக் கொண்டு படுத்துக்கொண்டே இருந்த பொழுது அங்கு தூங்கிவிட்டார். ஒரு கனவு வந்தது. அந்த கனவில்
ஒரு வயதானவர் வாசலில் வந்து ரா பிச்சைக்காரர் என்று சொல்வார்கள் அல்லவா, இந்த ராவில் வரும் பிச்சைக்காரர்களுக்கு நாம் கண்டிப்பாக அன்னமிட வேண்டும், இல்லை என்றால் அது ஒரு பெரிய பாபமாகும் என்றெல்லாம் நம்முடைய இந்து தர்மம் சொல்கிறது. இந்த ரா பிச்சைக்காரராய் ஒரு வயதானவர் வந்து ஏதேனும் சாப்பிடக் கொடுங்கள் என்று வாசலில் கேட்டாராம். இதெல்லாம் கனவில் நடக்கிறது. உடனே ஜெயந்தி அந்த சென்னையில் ஜெயந்தியும் லோகானந்தம் ஒன்றாக அண்ணனும் தங்கையும் தங்கியிருந்த பொழுது அவருக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. உடனே ஜெயந்தி உள்ளே சென்று சாதத்தை எடுத்து வந்தாள். பிறகு லோகானந்தை பார்த்து, நீ உள்ளே சென்று கொஞ்சம் ரசம் இருக்கிறது அதையும் எடுத்து வா, அவருக்கு போடலாம் என்று சொல்லிவிட்டு வாசலில் போய் அந்த ராப்பிச்சைக்காரருக்கு அன்னமிட்டாள். லோகானந்த் உள்ளே சென்று ரசத்தை எடுத்து வந்தார். அவர் எடுத்து வந்து வாசலில் நின்ற பொழுது அந்த பிச்சைக்காரர் திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் போய்கொண்டிருந்தார். உடனே இவர் ஐயா 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 என்று இரண்டு மூன்று முறை கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த ரசத்தை வாங்கி செல்லுங்கள் என்று சொன்னாராம். அவர் திரும்பியே பார்க்கவில்லையா? இவருக்கு ரொம்ப வருத்தமாகிவிட்டது. உடனே எத்தனை முறை உங்களை கூப்பிடுவது என்று சற்று உரத்த குரலில் அதட்டலாக சொன்னபொழுது அந்த சென்று கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரர் ஒரு நிமிடம் இவரை கூர்மையாக திரும்பி கூர்மையாக பார்த்தார். அந்த சமயம் அவருடைய இரண்டு கண்களில் இருந்தும் ஒரு மின்னல் போல் ஒளி புறப்பட்டு நேராக லோகானந்த் உடலில் சென்றதாம். இவர் உடல் சிலிர்த்து போனாராம். உடல் முழுவதும் அவருக்கு மயிர்கூச்செறிந்தது. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது, இந்த பிச்சைக்காரர் சாதாரணமானவர் அல்ல என்ற உணர்வு ஏற்பட்டதாம். விழித்துக் கொண்டு விட்டார். அதன் பிறகு ஒரு மாதத்தில் அவருக்கு பாம்பேயில் வேலை கிடைத்துவிட்டது. ஒரு கடையை நடத்தி வந்தார். அந்த கடை பிசினஸ் என்பதெல்லாம் ஒரே மாதிரியான வருமானத்தை கொடுக்காது. அவர்கள் நன்கு படித்து பிரிந்த போதும் கடையை நடத்த வேண்டியிருக்கிறது என்று நினைத்து பகவானை வழிபட்டவர்களுக்கு இப்பொழுது பாம்பேயில் அவருக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைத்தது. அவர் சந்தோஷப்பட்டார். ஆனால் அவருடைய அண்ணன் மகேஸ்வரனுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை. அவரும் வருத்தமுற்றார். அவரும் பகவானிடம் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி வேண்டி வேண்டி அழுது கொண்டே இருந்தார். அப்பொழுது அவருக்கும் ஒரு கனவு வந்ததாம். மகேஸ்வரன் அவர்களுக்கு அந்த கனவில் மறுபடியும் பகவான் தோன்றினார். இதில் என்ன விசேஷம் என்றால், இந்த கனவில் இவர் ஏதோ பள்ளத்தில் வீழ்ந்து கிடந்தார் மகேஸ்வரன். அப்பொழுது பகவானே அங்கு வந்து அவருடைய உருவத்திலேயே அங்கே வந்து அவருடைய கையை பிடித்து தூக்கிவிட்டாராம். மேலே தூக்கிவிட்டு அவர் சொன்னாராம், நான் இருக்கிறேன், உன்னை காப்பாற்றுகிறேன், கவலைப்படாதே என்று. ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ என்று சொன்னாராம். அதன் பிறகு இவருக்கும் வேலை கிடைத்துவிட்டது. சவுதி அரேபியாவிலேயே இவருக்கு வேலை கிடைத்து அவரும் சென்று விட்டார். இப்படி பகவான் அவர்களுக்கு அருள் புரிந்தார். இந்த இடத்தில் எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருகிறது. நாம் சில மாதங்களுக்கு முன்பு இந்த கதையை பார்த்தோம். திரு ஜேசுதாஸ் அவர்கள் திருவண்ணாமலைக்கு கோவிலில் பாட அழைத்திருந்தார்கள். பாடுவதற்காக அவர் வந்திருந்த பொழுது அவர் கூட பாடுவதற்கு ஒரு சிறுவன் வேண்டும், ஒரு நன்றாக பாடக்கூடிய ஒரு சிறுவன் வேண்டும் என்று அவர் கேட்ட பொழுது அந்த கோவில் அதிகாரிகள் சொன்னார், நாம் அப்படி போய் தேட முடியாது, ஆனால் இங்கு இருக்கும்
யோகி ராம் சரத்குமார் சுவாமிகளை போய் பார்த்தால் நமக்கு அது எளிதாக கிடைக்கும் என்று சொல்ல திரு ஜெயஸ்ராஜ் அவர்கள் அங்கே சென்றார்கள். உள்ளே நுழைந்த மாத்திரத்தில் பகவான் அங்கு அந்த மரக்கதவில் சாய்ந்தபடி அந்த முதல் படியில் உட்கார்ந்திருந்தார். அவரை கண்டவுடனேயே ஜெயஸ்ராஜ் பெரிதாக அழ ஆரம்பித்து விட்டார். அவர் அழுவதை பார்த்து பகவான் பெரிதாக சிரித்தாராம். இவர் அழுது கொண்டே இருக்கிறார், பகவான் சிரித்துக் கொண்டே இருக்கிறார். அதன் பிறகு இவரை பாடச் சொல்லியிருக்கிறார். அவர் இரண்டு மூன்று பாடல்கள் பாடி பகவான் அவரை நன்கு ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டார். இவர் அந்த சிறுவன் வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று வந்ததெல்லாம் மறந்தே போய்விட்டது. ஆனால் அதைவிட ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. பின்னால் ஒரு பக்தர், ஏன் அங்கு போய் சுவாமியை பார்த்த மாத்திரத்தில் அழ ஆரம்பித்து விட்டீர்கள், அவரோ சிரித்துக் கொண்டே இருந்தார், என்ன விஷயம் என்று கேட்டபோது திரு ஜெயஸ்ராஜ் அவர்கள் சொன்னார், சிறு வயதில் மிகவும் வறுமையால் பீடிக்கப்பட்டு தெருக்களில் சிறு பையனார் பேப்பர் சென்று போட்டுக் கொண்டிருந்த நேரம் ஒரு சமயம் அந்த பேப்பர் எதுவும் விற்காமல் அன்றைக்கு அவருக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்காமல் அவர் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாராம். அந்த சிறுவன் அப்பொழுது இந்த மயக்கத்தில் அவருக்கு எங்கேயோ அதள பாதாளத்தில் போய் விழுவது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டுதான், ஐயோ நாம் எங்கேயோ போய்க் கொண்டிருக்கிறோம், எங்கேயோ ஆழத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர் மூர்ச்சியாகும் சமயம் அப்பொழுது அவருடைய நினைவு தப்புவதற்கு முன்பு அவருக்கு இன்னொரு உணர்வு வந்தது. ஒருவர் தாடியை வைத்துக் கொண்டு, வயதான ஒருவர், இரு கைகளையும் நீட்டி இவரை ஏந்திக் கொண்டாராம். இரு கைகளில் அவரை ஏந்தி வெளியே கொண்டு வந்தார். அதன் பிறகு படிப்படியாக பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு ஜெயசுதாஸ் அவர்கள் புகழ்பெற்ற பாடகராக ஆகிவிட்டார். இப்பொழுது எதிர்பாராமல் யோகி சுவாமிகளை பார்க்க வேண்டும் என்று அங்கே சென்ற பொழுது அவர் கண்ட காட்சி என்ன? அன்றைக்கு வறுமையின் பிடியில் சாப்பிட எதுவும் கிடைக்காமல் மயங்கி விழுந்து கொண்டிருந்த பொழுது இவரை வந்து இரு கைகளில் தாங்கினாரே ஒரு முதியவர், அவர்தான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது, இந்த பெரியவர்தான், இந்த ஞானி, இந்த மகாத்மா தான் தன்னை அன்றைக்கு கைகளில் ஏந்தி காப்பாற்றியவர் என்று. அதனால்தான் இவர் அழ ஆரம்பித்து விட்டார். பகவானுக்கு தெரியாமல் இருக்குமா? பகவான் தானே அதை செய்திருக்கிறார். இதை தெரிந்து கொண்ட பகவான், இவரை அடையாளம் கண்டுகொண்ட பகவான் பெரிதாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார். இப்படி பள்ளத்தில் இருந்து நம்மை கை தூக்கி மேலே விடுவதற்கு தெய்வமாய் இருக்கும் ஒரு மகாத்மா கிடைத்தால் நாம் எப்பேற்பட்ட நிலையை அடைய முடியும். எப்படி ஒரு அழகான கனவு இவருக்கு! அதில் பகவான் வேறு சொன்னார், நான் பார்த்துக் கொள்கிறேன், கவலைப்படாத என்று. அதற்கு பிறகு இவருக்கு வேலையும் கிடைத்துவிட்டது. இவருக்கு சவுதி அரேபியாவிலிருந்து இன்டர்வியூக்கு வந்திருந்த பொழுது அவர் அந்த இன்டர்வியூ முடித்து இவர் செலக்ட் ஆகிவிட்டார் என்பதற்கு கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆயின. அந்த 5 நாட்களும் இவருடைய வீட்டில் ஒரு வண்ணத்து பூச்சி வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தது. 5 நாட்கள் முடிந்து இவருக்கு வேலை கிடைத்த பிறகு காணாமல் போய்விட்டது. ஆங்காங்கே பகவான் பல விதங்களில் வண்ணத்து பூச்சியாய் வந்து இவர்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துக் கொண்டே இருந்தாராம். நான் தான் உங்களுக்கு செய்கிறேன், நான் உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்ற ஒரு அபயகரம் வண்ணத்து பூச்சியாய் வந்து அவ்வப்பொழுது காட்சி அளித்து
ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாராம். அதே போல் திரு ரங்கராசு அவர்களும் மனஜா அவர்களும் கைலாசத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மிகவும் ஆவலாய் இருந்தார்கள். ஆனால் பகவானிடம் வந்து பர்மிஷன் கேட்டு அவர் அனுமதி கொடுத்தால் மட்டுமே போக வேண்டும் என்று இருந்தது. இவர்கள் கைலாசம் செல்வதற்குரிய அந்த பயண யாத்திரையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதற்குரிய ஒரு குழு ஒன்றுக்கு எழுதி போட்டார்கள். ஒரு ஏஜென்சிக்கு அவர்களிடமிருந்து ரொம்ப டீடைல்டாக ஒரு சார்ட் வந்திருந்தது. இவர்களுக்கு உள்ளே நாம் பகவானிடம் பர்மிஷன் கேட்க வேண்டுமே, பர்மிஷன் கேட்காமல் எப்படி செல்வது என்ற ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்தது. என்றைக்கு அந்த ஏஜென்சியிடம் இவர்களுக்கு ஒரு டீடைல்டாக விவரமாக கைலாஷ் யாத்திரையை பற்றிய அத்தனை விவரங்கள் அடங்கிய ஒரு புக்லெட் வந்ததோ, அன்றைக்கே இவர்களுக்கு சரணாகதம் இதழும் வந்தது. அந்த சரணாகதம் இதழில் அட்டைப்படத்தில் கைலாச மலையின் உச்சியில் பகவான் உட்கார்ந்திருப்பது போன்ற காட்சி. அவர்கள் ஆசிரமத்திற்கு வந்து பகவானுடைய சிலாமூர்த்தியை தரிசனம் செய்து வேண்டிய பிறகுதான் இதை தொடங்க வேண்டும் என நினைத்திருந்தார்கள். ஆனால் பகவான் கைலாசத்தின் உச்சியில் அமர்ந்து கொண்டு அவர்கள் வீட்டுக்கே வந்துவிட்டார். அவர்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம். இதோ பாருங்கள், நாம் ஆசிரமம் போய் அனுமதி கேட்கவில்லையே என்று வருந்தி கொண்டிருந்தோம், எப்படி பகவான் தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்து விட்டார் பாருங்கள் என்று வனஜா அவர்கள் திரு ரங்கராசரிடம் காண்பித்தாராம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய கைலாச யாத்திரை முழுவதும் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது வண்ணத்து பூச்சியாக வந்து அவர்கள் செல்லும் ஜீப்பின் மேல் அல்லது அவர்கள் இருக்கும் இடத்திலோ மாறி மாறி வந்து அமர்ந்து கொள்வாராம். வண்ணத்து பூச்சிக்கே வழியில்லாத இடங்களில் கூட அவர்கள் மிக ஆச்சரியமாக பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த வண்ணத்து பூச்சி வடிவில் அவரை கண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆக பகவானை நினைத்து அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம் என்ன வேண்டினாலும் அதை தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அதை அவர்தான் செய்கிறார் என்பதற்கும் அடையாளம் காட்டிவிடுகிறார். வண்ணத்து பூச்சி என்பது பகவானுடைய ஒரு முக்கியமான அடையாளம். பகவான் அப்படித்தானே இருந்தார். சுதந்திரமாக யாருக்கும் கட்டுப்படாமல் எதற்கும் கட்டுப்படாமல் ஒரு அவதூத்தராக இருந்தார். வண்ணத்து பூச்சி நமக்கு அதைத்தானே ஞாபகப்படுத்துகிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பகவான் எனக்கு எடுத்துக் கொடுத்தார். அப்பொழுது நான் யோசித்தேன், விடும் என்று வண்ணத்து பூச்சியாக வருகிறதே என்று. அப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது, 26ஆம் தேதிக்கு முன்னால் வந்திருந்த 2-3 இளைஞர்கள் கண் கலங்கி, எங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை, வருமானமே இல்லை, வறுமையில் இருக்கிறோம், பகவானிடம் சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள், எங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அப்பொழுது அவர்களுக்கெல்லாம் சொன்னேன், பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள், கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கு அனுகூலமாய் இருக்கும் ஒரு இடத்தில் உங்களை செட்டில் செய்து விடுவார் என்று. இன்றைக்கு அதை மெய்ப்பிப்பது போல் இந்த கட்டுரை என் கையில் வந்தது. இதில் பார்க்கிறோம், சரவணன் திருமேனிக்கும் பகவான் கனவிலே வந்து சிவபெருமா, சரவணன் திருமேனிக்கு ஒரு பிச்சைக்காரர் தலைப்பாகையோடு தாடியோடு வந்து தன்னிடத்தில் பிச்சை கேட்ட பொழுது அவருக்கு சிவன் சாட்சாத் சிவனே வந்ததால் ஒரு உணர்வு தோன்றியதாம். அதன் பிறகுதான் அவருக்கு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள். மிக அதிசயமாக அவருக்கு சவுதி அரேபியாவில் உடனே வேலை கிடைத்தது. அதே போல் ஜெயந்தியனுடைய 2 சகோதரர்களுக்கும்
பகவானிடம் அழுது அழுது அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி வேண்டிக் கொண்டே இருந்த பொழுது ஒவ்வொருவர் கனவிலும் ஒவ்வொரு விதமாய் வந்து பகவான் ஆசீர்வதித்து அவர்களுக்கு உரிய வேலையையும் வாங்கி கொடுத்தார். ஆக இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில், பொருளாதார நெருக்கடி, வேலையின்றி தவிப்பவர்கள் எல்லோரும் பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருந்தோமானால், வேண்டிக் கொண்டே இருந்தோமானால் கண்டிப்பாக வண்ணத்து பூச்சி கண்ணில் தென்படும், பகவானுடைய அருளாசி கிடைக்கும். அதற்கேற்றபடி உடனடியாக நமக்கு ஒரு வேலை அமைந்துவிடும். அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே இருக்கிறார். தெளிவு குருவின் திருமேனி காணும். அவருடைய சிலாமூர்த்தி, சிலாமூர்த்தியே அல்லவே, அவர் உயிரோட்டமாய் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். தெளிவு குருவின் திருநாமம் சொல்லல், அவரை பார்த்துக் கொண்டேதானே அவருடைய நாமத்தை சொல்கிறோம். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், ரொம்ப உயர்ந்த நிலையில் இதை சொல்ல வேண்டுமானால் சபரியை நினைத்துக் கொள்வோம். அவளுடைய குருநாதர் சொன்னார், நீ இங்கேயே காத்திரு, ராமன் ஒரு நாள் உன்னை தேடி வருவான் என்று. இன்று வருவானோ, இன்று வருவானோ, இன்று வருவானோ. தன்னுடைய குருநாதரின் வார்த்தை அவளுக்கு முதலில் எண்ணத்தில் சத்தியமாயிற்று. அதனால் அவளை மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளும் அதற்கே உரியதாயிற்று. தினமும் பழம் பறிப்பது, ஆசிரமத்தை சுத்தம் செய்து வைப்பது, மலர்கள் தூவி ராமன் வந்தால் அவனுடைய பாதம் தேய்ந்து விடுமே என்று மலர்களால் நிரப்பி அவனுக்கு மெத்தென்று இருக்கும்படி செய்வாளாம். ஒவ்வொரு விஷயம் ஆசிரமத்தில் அவள் செய்வது அனைத்தும் தன்னுடைய குருநாதர் வாக்கிற்காக, அது சத்தியம் என்று அவள் நம்பியதற்காக. தினம் தினம் ராமனை எதிர்பார்த்து காத்திருப்பாள். ஒவ்வொரு நிமிடமும் அதிலேயே அவளுக்கு செலவாயிற்று. எப்பேற்பட்ட தபஸ்! இதைவிட ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டு வேற என்ன இருக்க முடியும்? நம்மால் அவ்வளவு உயர்நிலைக்கு செல்ல முடியாவிட்டாலும் நம்முடைய நிலையில் எப்படி பக்தர்கள் அவ்வப்பொழுது அனுபவம் பெற்றார்கள் என்று நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு பகவான் இரண்டு அனுபவங்களை எடுத்துக் கொடுத்தார். ஸ்ரீ திருமலை நம்பியவர்கள் திருநெல்வேலியிலிருந்து 42 கிலோமீட்டர் உள்ள இந்த புதுக்கோட்டை, அங்கு பகவான் மிகவும் அழகாக இருப்பார். இங்கு நம்முடைய ஆசிரமத்தில் பல நாட்கள் இருந்து வந்தோம். தினம் தினம் அவருடைய அழகை நான் அனுபவிப்பது உண்டு. அந்த மூர்த்தி அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அவரும் அவருடைய மனைவியும் அங்கு சென்று அவரை வழிபட்டு வந்தார்கள். ஒரு நாள் வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் எப்பொழுதும் திருப்பதிக்கு சென்றுவிட்டு அப்படியே திருவண்ணாமலைக்கு வந்து பகவானையும் தரிசனம் செய்து வருவார்களாம். சில ஆண்டுகளாக அதை செய்ய முடியவில்லை. ஆனால் புதுக்கோட்டையில் இருக்கும் பகவான் அவர்களை தன்னிடம் ஈர்த்துக் கொண்டு விட்டார். அதன் பிறகு திடும் என்று அவருடைய மனைவிக்கு தோன்றியது, இந்த தடவை நாம் கண்டிப்பாக திருப்பதி சென்று அப்படியே திருவண்ணாமலை சென்று பகவானை தரிசித்து வருவோம் என்று. இப்படி தோன்றிய உடனேயே இவருக்கு அது இன்னும் மனதில் ஆழமாக விழவில்லை. ஆனால் திடுமென்று அந்த கார்த்திகை மாதம் சரணாகதம் இதழில் திரு பெருமாள்ராஜு ஐயா அவர்களுடைய நேனுதா அனுபவம் வந்திருந்தது. ஆனந்த பரவசம் இதழிலும் அதே அனுபவம் பேசப்பட்டிருந்தது. இதை படித்த அவர்களுக்கு பெருமகிழ்ச்சி. ஆஹா, நம்முடைய பகவான் நமக்கு உத்தரவு கொடுத்து விட்டார், நாம் இனி கிளம்பி விடலாம். நேற்றைக்கு பார்த்தோம் அல்லவா எப்படி திரு ரங்கராசுவும் வனஜா அவர்களும்
கைலாசம் செல்ல நிச்சயித்த நிலையில் நம்முடைய சுவாமியை சென்று தரிசனம் செய்து அவரிடம் அனுமதி கேட்ட பிறகல்லவா நாம் எதையும் திட்டமிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் கையில் சரணாகதம் கிடைக்கிறது. அதில் அட்டைப்படத்திலேயே கைலாச சிகரத்தின் உச்சியில் நம்முடைய பகவான் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பகவான் பல விதங்களில் குறிப்பால் நமக்கு அவருடைய அனுமதியையும் அவருடைய அறிவுரையையும் கொடுத்து வருகிறார். நாம் சற்று கவனமாக இருந்தோமானால் அவர் எதன் மூலமும் எவர் மூலமும் பேசுவதை கேட்க முடியும். அவர் சதா நம்மிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். இவர்கள் கிளம்பிவிட்டார்கள். திருமலை நம்பி அவர்களும் அவருடைய மனைவியும் திருப்பதிக்கு சென்றார்கள். அது நவம்பர் மாதம் 12 வருடம். அங்கே இவர்கள் செல்லும் பொழுதே வண்ணத்து பூச்சி பல விதங்களில் வந்து வந்து பகவான் நம் கூடவே இருக்கிறார் என்ற ஒரு நினைப்பை கொடுத்து கொண்டே இருந்தது. அங்கு நல்ல தரிசனம் எல்லாம் முடித்து அவர்கள் கிளம்பினார்கள். மறுபடியும் வண்ணத்து பூச்சியின் தரிசனம், பகவானுடைய நாமம். இரவு அங்கிருந்து கிளம்பி அவர்கள் விடிகாலை 5 மணிக்கு திருவண்ணாமலை வந்து சேர்ந்தார்களாம். திருவண்ணாமலையில் வடக்குரக வீதியில் ஒரு விடுதியில் அவர்கள் தங்குவது வழக்கம். அந்த அதிகாலை வேளையில் நவம்பர் மாதம், அது கார்த்திகை 1 நாள், பனி மழையாக பொழிந்து கொண்டிருந்ததா. சாலையோரங்களில் அந்த சோடியம் விளக்கு அதற்கே உரிய ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தது. இவர்கள் அந்த விடுதியில் சென்று நின்றார்கள். தங்களுடைய காரை நிறுத்தினார்கள். திருவள்ளி நம்பி அவர்கள் இறங்கிய உடனேயே பின்னால் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். பளிச்சென்று நெற்றியில் திருநீர், வெள்ளை மேலாடை, வெள்ளை கீழே ஆடை. அவருடைய தோட்டமே ஒளிமிக்கதாக இவருக்கு தோன்றியதாம். அவர் சொன்னாராம், எதற்காக இந்த விடிகாலை வேளையில் இங்கே வந்து இந்த விடுதியில் தங்குகிறீர்கள்? உங்கள் பகவானுக்குத்தான் ஒரு ஆசிரமம் அங்கே இருக்கிறதே, அங்கு சென்று தங்குங்கள் என்று சொன்னாராம். உடனே அவர் இவர் சொன்னாராம், திருமலை நம்பி அவர்கள், விடிகாலை வேளை அங்கு சென்று யாரையும் நாங்கள் தொந்தரவு செய்வதற்கில்லை என்று. உடனே அவர் சொன்னாராம், இல்லை இல்லை, தேவிக்கு அம்மா விழித்துக் கொண்டு விட்டார்கள், அங்கு பாலாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கு சென்று தங்குங்கள் என்று. இவர் என்னை இப்படி சொல்கிறார், இவருக்கு எப்படி தெரியும் என்ற ஒரு நினைப்பில் பேசாமல் இருக்கவே, உங்கள் பகவான் என்னிடம் சொன்னதை நான் சொல்லிவிட்டேன், இனி உங்கள் இஷ்டம் என்று அவர் நகர்ந்து விட்டார். இவருக்கு இப்பொழுது தர்ம சங்கடம். மேலே விடுதியில் சென்று தங்கவும் முடியாது. இப்படி பகவான் தான் இவர் மூலமாக பேசிவிட்டாரோ? அப்படி என்றால் நாம் இவர் சொல்வதை கேட்க வேண்டுமே, கேட்க வேண்டும் என்ற உணர்வு அவரை தூண்டியது. உடனே அவர்கள் விடுதியில் செல்லாம் விடுதிக்கு செல்லாமல் காரை எடுத்துக்கொண்டு நேராக ஆசிரமம் வந்துவிட்டார்கள். ஆசிரமம் வந்தால் விடிகாலை வேளை அங்கு ஒரு வாசல் காவலாளி தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்தார். இவர் அவரிடம், நாங்கள் வந்திருக்கிறோம், இங்கு தங்குவதற்கு இடம் வேண்டும் என்று கேட்டபோது, முன்னால் சொல்லியிருப்பவர்களுக்கு மட்டும்தான் தங்குவதற்கு இடம் உண்டு, நீங்கள் இப்பொழுது வந்து கேட்டால் எப்படி என்று சொல்லிவிட்டு அவர் வேலையை அவர் தொடர்ந்து கொண்டிருந்தார். இவருக்கு சற்று எரிச்சல் வந்துதான், என்னடாது, எனக்கட்டு விடுதி வரை சென்றோம், நம்முடைய பகவான் தான் சொல்கிறார், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்றுதானே நாம் அங்கு தங்காது இங்கு வந்தோம். ஆனால் இங்கு பார்த்தால் ஏதேதோ ரூல் சொல்கிறார்கள், தங்குவதற்கு இடமில்லை, முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டும் என்கிறார்கள். இப்பொழுது அங்கும் செல்லாமல் இங்கும் இல்லாமல் இப்படி வீதியில் நின்று கொண்டிருக்கிறோமே என்று மிகவும் வருத்தமாக இருந்தது. இப்படி அவர் நினைத்தாரோ இல்லையோ, யோகிராம் சரத்குமார்
இது என்ன வார்த்தை நீங்கள் கூறினீர்கள்? இப்படி ஆகிவிட்டதே என்று அவர் நினைத்த மாத்திரத்தில் எங்கிருந்தோ திரு மாசானமுத்து அவர்கள் ஆசிரமத்துக்குள்ளே இருந்து அந்த இடத்திற்கு வந்தாராம். இவரை பார்த்து அவருக்கு ஆச்சரியம், அவரை பார்த்து இவருக்கு ஆச்சரியம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்ப்போம் என்றும் எதிர்பார்க்கவில்லை. உடனே திருமலை நம்பி அவர்கள் அவரிடம் நடந்ததை சொன்னவுடன் திரு மாசானமுத்து அவர்கள் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு போன் செய்யவும் உடனே அவருக்கு யோகிராமல் திருமலை நம்பி அவர்களுக்கு ஒரு ரூமை ஒதுக்கினார். அடுத்து எல்லாம் டக் டக் என்று நடந்துவிட்டது. பகவானுடைய வார்த்தை யார் மூலமாக வந்தாலும் அது பகவானுடைய வார்த்தை என்று நாம் நம்பிவிட்டோமானால் அதில் சற்று முன்னே பின்னே நடக்கலாம். ஆனால் நாம் நம்பிய மாத்திரத்தில், அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அதற்கு அனுகூலமாய் அடுத்தடுத்து விஷயங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். திருமலை நம்பி அவர்கள் சொல்கிறார், அதற்கு பிறகு எங்களுக்கு அளவில்லா ஆனந்தம்தான். ஆசிரமத்தில் பாத பூஜை செய்து பிரசாதம் சாப்பிட்டு பகவானுடைய தரிசனம், பாடல்கள், நாமம், மன நிறைவோடு நாங்கள் திரும்பினோம் என்று. இப்பொழுது யாரோ ஒருவர் வருகிறார். பின்னாடி காருக்கு பின்னாடி நின்று கொண்டு தேவிக்கு அம்மா வீழ்த்து விட்டார், பாலாபிஷேகம் நடக்கிறது என்று சொன்னாரே, அது உண்மையா? அது என்ன நடந்தது? எனக்கு அந்த கேள்வி என்னை பற்றியது. அப்பொழுது அந்த நேரங்களில் விடிகாலையில் எங்களுக்கு சுதாமாவில் 2:40 வீழ்த்து பழக்கம். பகவான் அப்படித்தான் எங்களை பழக்கியிருந்தார். நான் உட்கார்ந்து பகவானுடைய நாமத்தை தான் சொல்லிக் கொண்டிருந்தேன், நாமத்தை ஆழ்ந்து சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு இவர் கூறியதிலிருந்து ஒன்று விளங்கியது. நாம் நாமத்தினால் பகவானை அபிஷேகம் செய்கிறோம், அதுதான் பாலாபிஷேகம். ஸ்தூலமாக பொருட்களினால் செய்யும் ஒரு அபிஷேகம் உண்டு, அதை கண்களால் நாம் பார்க்கிறோம். தெளிவு குருவின் திருமேனி காணல். ஸ்தூலமாக ஒன்றை காண்பது தெளிவுதான். தெளிவு குருவின் திருநாமம் சொல்லல், அந்த திருநாமம் சொல்கிறோமே, அதை நாம் தொடர்ந்து ஆழ்ந்து சொன்னால் அது ஒரு பெரிய அபிஷேகம். அதை அவர் பாலாபிஷேகம் என்று இருந்தால் பாலாபிஷேகம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. வேறு அபிஷேகங்கள் செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் பாலாபிஷேகம் செய்வார்கள். எல்லா கடவுளுக்கும் பாலாபிஷேகம் உண்டு. நம்முடைய பகவானுடைய திருநாமத்தை நாம் ஆழ்ந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தோமானால் அது நாமாபிஷேகம். அந்த நாமாபிஷேகம் பாலாபிஷேகத்தை விட, ஸ்தூலமான பாலாபிஷேகத்தை விட சிறப்பு வாய்ந்தது. அது பகவானை தொடுகிறது, அது வெளிப்புறம் ஒரு செய்தியாய் நம்மை வந்து அடைகிறது. இப்பொழுது இன்றைக்கு காலையில் நாம் 1 மணி நேரம் செய்தோம், நாமாபிஷேகம் தானே செய்தோம். நாம மலர்கள் என்று நினைத்துக் கொள்ளலாம், நாம புஷ்பங்களாய் அவர் மேல் நாம் வர்ஷித்தோம். இதெல்லாம் அபிஷேகத்துக்கு சமானம். ஏனென்றால் பகவான் அதில் மூழ்கி எழுகிறார். பகவான் இன்றைக்கு இன்னொன்றை எடுத்து என் கையில் கொடுத்தார். சுபாஷினி என்று ஒரு பெண், அவள் சொல்கிறார். அப்பொழுதுதான் அவள் சிஏ முடித்து ஆர்டிகல்ஷிப் என்று சொல்வார்கள், அந்த ஒரு பயிற்சிக்காக அவள் ஒரு இடத்தில் சேர்ந்திருந்தார், ஒரு கம்பெனியில் சென்னையில். அவளுக்கு மாதம் 5000 ரூபாய் ஸ்டைபெண்ட் என்று சொல்வார்களே, அதை கொடுப்பார்கள். முதல் முறையாக அவள் கைகளில் பணம், அவளுக்கு உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் போல். இந்த சுபாஷினி குடும்பத்தினர் எப்பொழுதும் பகவானிடம் வருவார்கள், மிகவும் ஆர்வத்தோடு பக்தியோடு ஓடி ஓடி வருவார்கள். காஞ்சி மடத்தில் ஸ்ரீகாரியம் விஸ்வநாதன் அவர்கள், அவர்களுடைய மகள்தான் சுஜாதா, அவருடைய பேத்தி தான் சுபாஷினி. சுஜாதாவுக்கு நம்முடைய பகவானிடம் அவ்வளவு இஷ்டம், சதா பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாள்,
அந்த குடும்பமே நாமத்தினுடைய உயர்ந்த பலன்களை பல விதங்களில் அனுபவித்தவர்கள். ஓடி ஓடி வருவார்கள். நான் முன்பே ஒரு முறை சொன்னேன், எப்படி சுஜாதாவும் அவளுடைய கணவர் பாலசுப்ரமணியம் சுபாஷினியின் தந்தை அவர்கள் இங்கே வந்து பகவானுடைய பெயர் அருளினால் சுஜாதாவிற்கு ஆபரேஷன் நடந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை. வெளியே செல்லக்கூடாது, எத்தனையோ கண்டிஷன்ஸ் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் மீறி பகவானுடைய அனுமதி அவளுக்கு கிடைத்து அவள் இங்கு ஆசிரமத்திற்கு ஓடி வந்தவுடன் அவளுக்கு பகவானுக்கு ஆராய்ச்சி செய்யும் வாய்ப்பு கிடைத்து பகவானுடைய பூர்ண சம்மதத்தை பெற்று கைலாசம் சென்று வந்தார். அந்த சுஜாதாவின் பெண்தான் சுபாஷினி. அவர்கள் குடும்பமே பகவானுடைய நாமத்தில் ஊறியவர்கள். ஓடி ஓடி வருவார்கள் பகவானுடைய தரிசனத்துக்கு. சுபாஷினி சொல்கிறாள், எனக்கு முதன்முறையாக முதல் சம்பளமாக ஒரு 5000 ரூபாய் என் கையில் வந்தது. உடனே நான் நினைத்தேன், என்னுடைய தெய்வம் யோகி அவர்களுக்கு இந்த பணத்தில் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் வந்தது. அதை ஒதுக்கி வைத்தேன். என்னுடைய தாய் தந்தையரிடம் சொன்னேன், என்னுடைய கடவுளுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று. உடனே நாங்கள் அதை பற்றி சிந்தித்தோம். அதன் பிறகு நினைத்தோம், ஒரு 108 வலம்புரி சங்கு வரவழைத்து அதில் பாலாபிஷேகம் செய்யலாம் என்று. உடனே என் தந்தை அவருடைய நண்பர் மூலம் கன்னியாகுமரியில் 108 வலம்புரி சங்குகளுக்கு ஆர்டர் கொடுத்தார். ஆனால் அது வருவதற்கு மிகவும் டிலே ஆகிவிட்டது, தாமதமாகிக் கொண்டே இருந்தது. ஒரு மாதம் முடிந்து அடுத்த மாதம் வந்தது, அடுத்த மாதம் முடிந்து 3வது மாதம் வந்தது, 3வது மாதம் முடிந்து 4வது மாதமும் வந்துவிட்டது. நான் 5000 ரூபாய் கையில் வாங்கிவிட்டேன், 20000 ரூபாய் சேர்ந்து விட்டது. இன்னும் வலம்புரி சங்குகள் வரவில்லையே, அதில் பாலேந்தி பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற என்னுடைய விருப்பம் இந்த 4 மாதங்களில் எந்தவித தொய்வும் அடையாமல் மேலும் மேலும் தீவிரமாகியது. எப்படியாவது எனக்கு பகவான் அளித்த இந்த முதல் சம்பளத்தை பகவானுக்கு நாம் ஏதேனும் செய்துவிட வேண்டும் என்ற ஒரு தீவிரம் என்னை ஆட்கொண்டது. கடைசியாக அந்த 4வது மாதத்தில் அந்த 108 வலம்புரி சங்குகளும் கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு வந்து சேர்ந்தது. பிறகு நாங்கள் அவற்றை எடுத்துக்கொண்டு டிசம்பர் மாதம் அதை நாங்கள் பகவானுடைய பிறந்தநாள் டிசம்பர் 1ஆம் தேதிக்கு முன்பே அதை கொண்டு வந்து அன்று செய்துவிட வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டிருந்தோம். ஆனால் ஏனோ பகவானுடைய திட்டம் வேறு விதமாக இருந்தது. முதல் மாதத்திலேயே செய்ய வேண்டியது 4 மாதங்கள் கடந்து டிசம்பர் 9ஆம் தேதி தான் எங்களால் திருவண்ணாமலை ஆசிரமத்திற்கு அந்த 108 சங்குகளையும் எடுத்துக்கொண்டு வர முடிந்தது. அப்பொழுது நாங்கள் அங்கே கேள்விப்பட்டோம். மாதாஜி சொன்னார்கள், அடுத்த நாள் பகவானுடைய நட்சத்திர பிறந்த நாள் என்று, சுவாதி நட்சத்திர பிறந்த நாள். ஆக பகவான் அவருடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை பூர்த்தி செய்தார். அந்த அடுத்த நாள் கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை. அந்த திங்கட்கிழமையில் எப்பொழுதும் அருணாச்சலேஸ்வருக்கு சங்காபிஷேகம் செய்வார்கள். அது பாருங்கள் எப்படி நாளும் நேரமும் எத்தனை அழகாக தானாகவே ஏற்பாடாகிக் கொள்கிறது. இவளுக்கு அந்த பணத்தில் ஏதாவது பகவானுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசையில் ஆரம்பித்தது. அதற்கு பிறகு வலம்புரி சங்காபிஷேகம் என்று தோன்றியது. அதன் பிறகு எதுவுமே இவள் கையில் இல்லை, ஒவ்வொன்றும் தானாகவே ஏற்பாடாகிக் கொண்டது. அந்த சங்குகள், 108 சங்குகள் வரவழைத்த பிறகு அவர்கள் எவ்வளவு அதற்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் 20000 ரூபாய். சரியாக அந்த 4 மாதத்தில் சேர்ந்து கொண்ட 20000 ரூபாய் மொத்தமும் அந்த சங்குகள் வாங்குவதற்கு செலவாயிற்று.
ஒரே ஆச்சரியம், நாம் ஒரு மாத சம்பளம் என்று நினைத்தோம். பகவான் 4 மாதத்தை தேக்க வைத்து 108 வலம்புரி சங்குகளை வரவழைத்து அதில் தனக்கு தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று பாலாபிஷேகம் செய்து கொண்டார். அதுவும் அருணாச்சலேஸ்வரருக்கு சங்காபிஷேகம் நடக்குமே அதே தினத்தன்று இங்கு பகவானுடைய சன்னதியில் அவருக்கு பாலாபிஷேகம் நடந்தது. எப்படி இவையெல்லாம் சொல்லி வைத்தார் போல் தானாகவே ஏற்பாடாகிக் கொள்கிறது. திருமலை நம்பி அவர்களுடைய விஷயத்தை பார்த்தோம் அல்லவா, அவர் ஏதேனும் நினைத்தாரா? நேராக திருவண்ணாமலைக்கு அவர் எப்பொழுதும் தன் விடுதியை நோக்கி வந்தார். ஆனால் அதன் பிறகு எதுவுமே அவருடைய கண்ட்ரோலில் இல்லை. ஒருவர் மிகவும் தேஜஸோடு இருந்த ஒருவர் சொன்னார், உங்கள் ஆசிரமத்திற்கு செல்லுங்கள் என்று. அங்கு போனால் அங்கும் எதுவும் அவருடைய கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் எங்கிருந்தோ பகவானுடைய வாக்கை காப்பாற்றுவதற்கு அடுத்தடுத்து ஏற்பாடுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. நாம் குருவினுடைய வார்த்தையை, குருவினுடைய வார்த்தை என்று எதை நாம் நம்புகிறோமோ அதை நாம் காக்க வேண்டும் என்று நிச்சயம் செய்த மாத்திரத்தில் அதற்கான ஏற்பாடுகள் தானாகவே நடக்கின்றன. சபரி தினம் தினம் ராமன் வருவான் என்று எதிர்பார்த்து எத்தனை நாட்கள் ராமன் வராமல் போனார். கடைசியில் ஒரு நாள் அவர் வந்து சேர்ந்தார், ராமர் வந்தார். ஆனால் அந்த கடைசியில் அவர் வரும் நாளுக்குள் எத்தனை வருடங்கள் ஓடிவிட்டன. அவர் வருவார் என்ற குரு வார்த்தை அது அவளுடைய மனதில் சத்தியமாக ஆகினது. பிறகு அது ஸ்தூலமாகவும் நடந்தது. அந்த குருவினுடைய வார்த்தை அல்லது குருவினுடைய வார்த்தை என்று நாம் நினைப்பது எதுவாயினும் சரி, நம் மனதில் பகவானுக்கென்று ஒரு இச்சை ஏற்பட்டால், பகவானுக்கென்று ஏதோ ஒரு காணிக்கை மனதில் நாம் வைத்துக் கொண்டோமானால், அந்த காணிக்கையே இந்த பொருள் அந்த பொருள் என்று இல்லாமல் நம்மையே நாம் காணிக்கையாக பகவானுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார், அதுவும் சத்தியமாகிவிடும் அல்லவா? நம்மையே நாம் பகவானுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்தால் அதற்குரிய ஏற்பாடுகள் தானாகவே நடக்கும். அதற்காக நடுவே பல நாட்கள் ஓடலாம், தாமதமாகலாம், எத்தனையோ விஷயங்கள் வேண்டியவையாகவும் நடக்கலாம், வேண்டாதவையாகவும் நடக்கலாம். ஆனாலும் அது சத்தியமாகும், அது ஒரு நாள் நடந்தே தீரும். அந்த தெளிவு வந்தே தீரும். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்ட பகவான் சொல்கிறார், என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள். என்னுடைய தந்தையார் அவருடைய பேர் அன்பினால் இந்த உலகத்திற்கு யோகி ராம் சுரத்குமார் என்ற நாமத்தை அளித்திருக்கிறார். அந்த நாமம் நம்மை கரை சேர்க்கும். மை ஃபாதர் ஹஸ் கிவன் திஸ் நேம் யோகி ராம் சுரத்குமார் டு தி மேன்கைண்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் லவ். திஸ் இஸ் எ நேம் ஃபார் லிபரேஷன் என்று சொன்னார். அதோடுதான் அந்த வாக்கியமானது பூர்த்தியாகிறது. யோகி ராம் சுரத்குமார் என்ற நாமத்தை இந்த உலகத்துக்கு அவருடைய அன்பின் மேலிட்டார் அளித்திருக்கிறார். அந்த நாமம் நமக்கு லிபரேஷனை கொடுக்கும், முக்தியை கொடுக்கும். எதிலிருந்து? இந்த பிறவி பிணியிலிருந்து முக்தியை கொடுக்கும். இதுதான் பகவானுடைய வாக்கு, முழுமையான வாக்கு. ஆக நாம், இது பகவானுடைய வார்த்தை அல்லவா, இந்த வார்த்தையை நாம் கேட்க நிச்சயித்து விட்டோமானால், நம்மையே நாம் காணிக்கையாக ஆக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டோமானால், அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால், இந்த நாமம் நமக்கு முக்தியை அளிக்கும். நம்முடைய ஈகோ என்ற ஒரு கொடிய ராட்சசன் எல்லோரும் உள்ளும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ராட்சசனை சுற்றி ஒரு கூட்டம். என்ன கூட்டம்? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த 6 வகையான அசுர கூட்டங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது நமக்குள்ளேயே. நம்முடைய அகங்காரம் இந்த ராட்சசனுக்கு இவையெல்லாம் பிள்ளைகள். இவைகளை வதம் செய்து நமக்கு இந்த ஈகோவின் கொடிய பிடியிலிருந்து விடுதலை வாங்கித்தரும் நாமம் யோகிராம் சுரத்மா நாமம். பகவான் சொல்லியிருக்கிறார்,
ஒவ்வொரு நாமமும் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய பாபங்களை அது அழிக்கும் சக்தியை பெற்றது. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, இந்த பிச்சைக்காரனின் இறைபணிக்கும் அது உதவுகிறது என்று இதையெல்லாம் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். அந்த பகவான் இதோ எதிரே நின்று கொண்டு அவரவர்கள் வீட்டிலேயும் உரிமையோடு உள்ளே வந்து உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறார். தன் கையை தூக்கி உங்களை எல்லாம் ஆசீர்வதித்த வண்ணம் இருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம்.